அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆம் கிராஜுவேட் தமிழ்நாடு குழுவின் சார்பில் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காண்பது நமது குழுவின் 168வது நிகழ்ச்சியாகும். இதுவரை நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல நிகழ்ச்சியை நடத்தி செல்ல ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து குழு அட்மின்களுக்கும் நமது தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் நமது ஜூம் மேடை நமக்கு வழங்கி இது நிகழ்ச்சியை பதிவு செய்து நமக்கு வழங்கிடும் பவைஸ் நிறுவனத்தார் அவர்களுக்கும் குறிப்பாக மேலாண்மை ஆலோசகர் திருமதி சூர்யா நர்மதா அவர்களுக்கும் புதிதாக நமக்கு ஒருங்கிணைப்பாளராக வருகை புரிந்துள்ள செல்வி இளவேணி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு கம்போஸ்டிங், அதாவது குப்பையை மக்க வைத்தல் அல்லது உரமாக்குதல் தொடர்பான நிகழ்வு ஆகும். இந்த நிகழ்ச்சியை நாம் தேர்வு செய்ததற்கான முக்கிய நோக்கம் என்னவெனில், வீடுகளில் தேரும் குப்பையை சுத்தம் செய்வது தற்காலத்தில் பெரிய வேலையாக இருக்கிறது. குறிப்பாக நகர்ப்புறங்களில் பார்த்தால் குப்பைகளை சுத்தம் செய்திட நகராட்சி அல்லது மாநகராட்சி அமைப்புகள் பெரிய சிரமம் படுகின்றன, அதிக சிரமம் மேற்கொள்கின்றன. எவ்வளவோ முறைகளை பயன்படுத்தியும் கூட அவற்றை அவர்கள் முழுமையாக செய்திட மிகவும் அது ஒரு சவாலாக இருக்கிறது. எனவே இது தொடர்பான நிகழ்ச்சியை நாம் இன்று நடத்துகிறோம். குப்பைகளை பொறுத்தவரையில் இரண்டு வகை குப்பைகள் இருக்கின்றன. மக்கும் குப்பை, மக்காத குப்பை என இரண்டு வகைப்படும். மக்கும் குப்பை என்பது அனைவருக்கும் தெரியும், பொதுவாக வந்து வீடுகளில் உள்ள காய்கறி கழிவுகள், பண்ணைகளில் உள்ள பண்ணை கழிவுகள், மாட்டு சாணம், சாம்பல், இவை எல்லாமே மக்கும் குப்பைகளாகவும், மக்காத குப்பை எனப்படுவது எது என்றால் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், அதாவது கேரி பேக், இந்த மாதிரி பைகள், துணி வகைகள், மர ஜாமான்கள், தலைமுடி, கிளாஸ், தகர பொருட்கள், இவையெல்லாம் மக்காத குப்பைகளாகும். இவற்றை இதில் வந்து மக்காத குப்பைகளை தனியாக சேகரித்து நாம் ஒரு வகையில் அளித்தாலும் கூட, மக்கும் குப்பைகளை நல்லபடியாக நாம் கையாண்டால் அவற்றில் நமக்கு நல்ல பயன் கிடைக்கிறது. அதாவது மக்க வைத்து நாம் வந்து நல்ல உரம் தயாரிக்க முடியும். கழிவுகளை கையாள்வது சுலபமாக இருக்கிறது. இயற்கை உரம் கிடைப்பதால் இயற்கை உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது. இவ்வாறு பல்வேறு விதங்களில் நமக்கு மக்கும் குப்பை பயன்படுகிறது. எனவே இந்த மக்கும் குப்பை தயாரித்தல் அதன் முக்கியத்துவம் தொடர்பான தகவல்களை நமக்கு இன்று வழங்குவதற்காக நம்முடைய வருகை புரிந்துள்ளார் திருமதி டாக்டர் சாந்தி சிவகுமார் அவர்கள். சாந்தி சிவகுமார் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி விவசாயம் படித்தவர், பட்டம் பெற்றவர், மேலும் ஒரு நல்ல ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு அமைப்பில் டாக்டர் பட்டம் பெற்றவராவார். இவர் ஒரு அருமையான இயற்கை வழி வேளாண்மை ஆலோசகராகவும் பணிபுரிந்து வருகிறார். இவர் இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவரது தொழில்நுட்ப தகவல்கள் முடித்த பின் நமது சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டுக்கொள்ளலாம். அதுவரை இந்த மியூட் பொசிஷன்களை வைத்து எல்லோரும் அவருடைய ஆலோசனைகளை கேட்டுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் சாந்தி சிவகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கம்போஸ்டிங். சார், வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கேக்குது, நல்லா கேக்குது. கம்போஸ்டிங், குப்பைகளை எப்படி வந்து உரமாக்குறது. சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, குப்பைகளை சரிவர கையாளுதல். கார்பரேஷன், மாநகராட்சி, ஊராட்சி, அரசு எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து மக்கக்கூடிய குப்பைகளாகவும் மக்காத குப்பைகளாகவும் தரம் பிரிச்சு வீட்டுல இருந்தே கொடுக்க சொல்லி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அங்கங்க குப்பை கிடங்குகள் பாத்தீங்கன்னா மலை மாதிரி உருவாகி இருக்கு. நிறைய இடத்துல இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அப்ப இது என்ன பண்றது? முதல்ல
மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கணும், மக்களோட ஒத்துழைப்பு இருக்கணும். இருந்தா மட்டுமே இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நம்ம கொண்டு வர முடியும். நிறைய இடங்கள்ல என்னதான் நம்ம தொடர்ந்து இத பத்தி பேசிட்டு இருந்தாலும் நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா ரோட்ல ஈவன் நம்ம வீட்டு பக்கத்துல எங்க பார்த்தாலுமே இந்த மக்காத குப்பைகள் வந்து நிறைய ரோட் ஃபுல்லாவே இருக்கு. இன்னைக்கும் கூட வந்து வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ ஒண்ணு வந்தது, இறந்த கன்று குட்டியோட அது டீகம்போஸ் ஆனதுக்கு அப்புறம் அது வயிற்றுல இருந்து எடுத்த பிளாஸ்டிக் கழிவுகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு போட்டோ ஒண்ணு வந்தது. ஸோ எந்த அளவுக்கு வந்து நாம வந்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்ஸ வந்து ரொம்ப வந்து ஈஸியா கையாள ஆரம்பிச்சிட்டோம். ஒன்னு நம்மளோட சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம். நம்ம வெளியே எங்காவது போகும்போது ஒரு சின்ன பேக், ஒரு வாங்கக்கூடிய பொருட்களை அந்த இலகுவா ஆனதுனால நம்ம இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. சோ இத வந்து எப்படி நம்ம கையாளுறது? ஓரளவுக்கு நம்ம வீடுகள்ல நம்ம வந்து நம்மளே தரம் பிரிச்சு மக்கக்கூடிய குப்பைகளை நம்ம வீடுகள்ல நாமளே அதை உரமா மாத்திக்கலாம். மக்காத குப்பைகளை முறையா கார்பரேஷன் தொழிலாளிகள் தூய்மை பணியாளர்கள் வரும்போது அவங்க கிட்ட கொடுத்துட்டா அவங்க அதை வேற வேற யூஸ்க்கு இன்னைக்கு வந்து ரோட் போடுறாங்க, அதுல இருந்து பெட்ரோல் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி பல விதமான உபயோகத்துக்கு அது மறுசுழற்சிக்கு அவங்க உபயோகப்படுத்திப்பாங்க. அதே மாதிரி கண்ணாடி மாதிரியான பொருட்கள் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து மக்கும் குப்பையோடையோ மக்காத குப்பையோடையோ கலக்காம அந்த உடஞ்ச கண்ணாடி அது எதுவாக இருக்கட்டும், டியூப் லைட்டா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், கிளாஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதை தனியா ஒரு கவர்ல போட்டு கட்டி அதை தனியா முறையா தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படைக்கணும். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மிக எளிதாக மக்கக்கூடிய குப்பைகளை எப்படி உரமா மாத்துறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். இது வந்து ஒரு விழிப்புணர்வு இருந்தா மட்டும்தான் இதை நம்ம வந்து பண்ண முடியும். வீடுகள்ல கிச்சன்ல உங்க சமையல் அறையில சேரக்கூடிய கழிவுகள் தான் அதிகமா இருக்கும். அது காய்கறி தோலா இருக்கட்டும், இல்ல சாப்பிட்ட சாப்பாடு மீந்து போன சாப்பாடா இருக்கட்டும், இல்ல வேற எந்த பொருளா இருந்தாலும் இந்த சமையல் அறையில தான் நிறைய மக்கக்கூடிய குப்பைகள் வந்து சேரும். சோ இந்த பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வு வரும்போது, ஏன்னா அவங்க பெரும்பகுதி பெருநாட்கள் பெருநேரத்தை பெண்கள் தான் வந்து சமையல் அறையில கழிக்க போறாங்க. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டாலும் கூட அந்த வேலை வந்து அதிக நேரம் அந்த பொறுப்பு பெண்கள் இடத்துலதான் இருக்கு. சோ பெண்களுக்கு இந்த ஒரு அவேர்னஸ், இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு வரும்போது, வீட்டில் உள்ள அனைத்து நபர்களுக்குமே இதில் உள்ள ஒரு விழிப்புணர்வு வரும்போது இந்த மக்கும் குப்பைகளை முறையா மறுசுழற்சி செய்து உரமா நம்மளால மாத்திக்க முடியும். சோ இப்ப என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம முதல்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி நம்ம வந்து காய்கறி சமையலுக்கு காய்கறி நறுக்கும் போது அதுல இருக்கிற தோல், வெங்காயத்தோல், பூண்டு தோல், காய்கறியை வந்து சில பேர் மேல தோல் எல்லாம் சீவி எடுப்பாங்க, அதையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அழகா மக்கக்கூடிய உரமா மாத்த முடியும். மக்க வச்சு அது உரமா மாத்த முடியும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் ஃபுட், பொதுவாகவே ஒன்று சொல்லுவாங்க, பெண்கள் பொறுத்த வரைக்கும் யார் வந்து மிச்சம் வச்சாலும் அந்த மிச்ச சாப்பாட்டை வந்து தூக்கி கொட்டுறதுக்கு மனசு வராமல் சாப்பிடுவாங்க, அதனால வெயிட் அதிகமாகுதுங்கிற மாதிரி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி யாரும் பண்றதில்லை. பட் இதை முறையாக மறுசுழற்சி பண்ணி நம்ம உரமாக மாற்றிக்க முடியும். ஸோ வீட்டில் கிடைக்கக்கூடிய இது மட்டும்தான் நம்ம உரமாக மாற்ற முடியுமானா, இது மட்டும் உரமாக மாற்ற முடியுன்றது கிடையாது. பேப்பர்ஸ் நம்ம படிச்சுட்டு தூக்கி போடுவோம் இல்லையா, ஏதோ ஒரு பேப்பர் வந்திருக்கும், இல்லை ஒரு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்திருப்போம், அந்த பேப்பர் இருக்கும், ஒரு அட்டை பாக்ஸ் வந்திருக்கும், ஏதாவது பார்சல் வாங்கிட்டு வந்திருப்போம், அந்த அட்டை பாக்ஸ் இருக்கும், இதையெல்லாம் கூட நம்ம மக்கக்கூடிய எருவாக நம்ம மாற்றிக்க முடியும். அந்த பேப்பரை சின்ன சின்ன பீசஸாக நம்ம வீட்டில் நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய அந்த சிங்க் இருக்கு இல்லையா, அந்த சிங்க்குக்கு கீழே ஒரு ஒரு மூணு இல்லை நாலு பாக்ஸ், நம்ம டஸ்ட்பின்காக எப்பவுமே வீட்டில் ஒரு டஸ்ட்பின் தான் நம்ம வச்சிருப்போம், அப்படி இல்லாம சின்ன சின்ன டஸ்ட்பின்ஸா ஒரு நாலு டஸ்ட்பின்ஸ் வச்சுட்டோம்னா இந்த மக்கக்கூடிய குப்பைகள், அந்த காய்கறி கழிவு, லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு, இதெல்லாம் வந்து ஒரு டஸ்ட்பின்லையும் ஒரு குப்பை தொட்டிலையும் இன்னொரு குப்பை தொட்டில அந்த பேப்பர், குழந்தைங்க வந்து என்ன பேப்பர் அவங்க ஈவன் ஏதாவது கிறுக்கிட்டு தூக்கி போடுவாங்க இல்லையா, அந்த பேப்பரா இருந்தா கூட குழந்தைங்க கிட்ட முதல்ல சொல்லிடணும் இந்த பாக்ஸ்ல போட்டிருங்க. அதே மாதிரி உடஞ்ச பிளாஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா அதை தனியா ஒரு பாக்ஸ்ல,
உடஞ்ச கண்ணாடி பொருட்கள் இருந்ததுன்னா அதை முறையா ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு கட்டி, ஏன்னா வந்து தூய்மை பணியாளர்கள் நம்மள போல ஒரு மனுஷங்க தான், அவங்க வந்து இந்த மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும் நம்ம ஒன்னா கலந்து போடும் போது நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு குப்பை வந்து ஒரு நாள் ஆனாலே நம்மளாலே அதை சகிச்சுக்க முடியறது கிடையாது. அதோட அது வந்து ரெண்டும் ஒன்னா கலந்து மக்கும் போது ஒரு கெட்ட வாடை அடிக்க ஆரம்பிக்கும். சோ அந்த தூய்மை பணியாளர்களையும் நம்ம கருத்துல கொண்டு இந்த முறையா அதை தரம் பிரிச்சு மக்கக்கூடிய குப்பைகளை நம்ம வீட்லயே வச்சுட்டு இந்த மக்காத பிளாஸ்டிக்ஸையும் கண்ணாடியும் முறையா அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க. சோ இந்த கம்போஸ்ட் எதுக்கு நம்ம பண்ணணும், உரம் எதுக்கு தயாரிக்கணும், இது என்னங்க வேண்டாத வேலை, ஏற்கனவே எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அதையே செய்ய முடியல, இதுல இதை வேற எக்ஸ்ட்ரா ஒரு வேலையா செய்யணுமா அப்படின்னா இது ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டிய வேலையே கிடையாது. இதனால நமக்கு பலன்கள் அதிகமா இருக்கு. ஒண்ணு சுற்றுப்புற, ஏற்கனவே சொன்ன மாதிரி சுற்றுப்புற சூழலை வந்து தூய்மையா வச்சுக்கிறதுக்கு நம்மளால ஆன ஒரு பங்களிப்பு. ரெண்டாவது, இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் ஹெல்த் ஓரியன்டா, நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நம்ம தொடர்ந்து இந்த ஜூம்லயே கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப ஹெல்த் அப்படின்னு பார்க்கும் போது நமக்கு விஷம் இல்லாத நஞ்சில்லாத காய்கறிகள் கீரைகள் நமக்கு தேவை. அரிசிகள்லாம் கூட இன்னைக்கு பாரம்பரிய அரிசியை வந்து பெரும்பான்மையான விவசாயிகள் இன்னைக்கு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நமக்கு நஞ்சில்லாத அரிசிகள் கிடைக்குது, காய்கறிகளும் கீரைகளும் அந்த அளவுக்கு கிடைக்குதான்னா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சோ நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளையும் கீரைகளையும் நம்மளாலே மாடி தோட்டத்துல உற்பத்தி பண்ணிக்க முடியும். அதுக்கு அடிப்படை தேவை இந்த உரம். அந்த உரத்தை நம்ம வெளியே போய் வாங்காம, உரம் சொன்னா உடனே கெமிக்கல்னு போயிட வேணாம், இது வந்து மக்கு ஆர்கானிக் உரம் பத்தி நம்ம பேசுறோம். இதை வந்து இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கழிவுகளை கொண்டே நம்ம உரம் தயாரிச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி கீரைகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்க முடியும். நம்ம வந்து தண்ணி வாங்குற வாட்டர் கேனு அது வந்து உடஞ்சிருச்சுன்னா தூக்கி போட்டுருவோம் அந்த வாட்டர் கேனு, இல்ல அரிசி வாங்கிட்டு வர பைய, இன்னைக்கு வந்து அன்னைக்கு முதல்ல எல்லாம் சாக்கு பையில வரும், இன்னைக்கு ஒரு மாதிரி இந்த இன்னொரு ஒரு ஜூட் பேக், இந்த ஜூட்ல பேக்ஸ்ல வர அந்த பேக் அரிசி வரக்கூடிய அந்த பைகளையும் வந்து நம்ம செடி வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு முறையா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய தொட்டிகளை வாங்கி உபயோகப்படுத்தலாம். அந்த தொட்டிகளை ஃபில் பண்றதுக்கு நமக்கு இந்த காய்கறி கழிவுல இருந்து கிடைக்கக்கூடிய மக்கை வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இப்ப இதுல வந்து என்னெல்லாம் போடலாம், நம்ம உரம் தயாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா என்ன மாதிரி இது உரம் தயாரிக்க முடியும், எந்த வகையில தயாரிக்க முடியும், அதுல என்னெல்லாம் நம்ம போட முடியும். இரண்டு விதமா நம்ம வந்து உரங்களை தயாரிக்க முடியும். ஒண்ணு வந்து ஏரோபிக் கண்டிஷன்ல, அதாவது காற்றோட்டத்தோட நம்ம வந்து ஒரு உரம் தயாரிக்க முடியும். இரண்டாவது அனரோபிக் கண்டிஷன்ல உரம் தயாரிக்கிறது. இப்ப நம்ம வந்து காற்றோட்டமா இப்ப வீட்லயே நம்ம வந்து உரம் தயாரிக்க போறோம், நம்ம கிச்சன்லயே தயாரிக்க போறோம் அப்படின்னு சொன்னா இது வந்து அனரோபிக் கண்டிஷன்ல நம்ம தயாரிக்கப்படும். இப்போ இது வந்து வீட்டுல பண்ணும் போது கெட்ட வாடை அடிக்காதா அப்படின்னு சொன்னா, முறையா பண்ணா கண்டிப்பா கெட்ட வாடை அடிக்காது. இது எப்படி பண்ணணும், ஒரு பிளாஸ்டிக் டப்பா மூடியோடு இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை முதல்ல நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். தேர்ந்தெடுத்துட்டு அதோட அடிபாகத்துல சின்ன சின்ன ஓட்டை, அடிபாகத்திலயும் சரி சைட்ஸ்லயும் சரி சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு வச்சுக்கணும். ஏன் ஓட்டை போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கு வந்து டீகம்போஸ் ஆகும்போது, அதாவது அது உடஞ்சு மக்கா மாறும்போது அதுல இருந்து அதிகப்படியான வெப்பம் வெளியேறும். வெப்பம் வெளியேறும், அதோடு கூட மக்கிறதுக்கு அதுக்கு நல்ல ஆக்சிஜன் தேவை. ஸோ இந்த ரெண்டு காரணங்களுக்காக நம்ம இந்த ஓட்டையை போட சொல்றோம். ஸோ அந்த மக்கு வந்து டீகம்போஸ் ஆகும்போது, நம்ம போடுற அந்த குப்பைகள் டீகம்போஸ் ஆகும்போது அதுல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பமானது முதல்ல மிதமான வெப்பமா இருக்கும். மிதமான வெப்பமா இருக்கும் போதுதான் அங்க நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டெவலப் ஆயிட்டு அது நல்லா அதை நல்லா சாப்பிட்டு உரமா மாத்தும். அது அதோடு கூட அங்க தேவையான காற்றோட்டம் அதுக்குள்ள இருக்கணும். காற்றோட்டம் இருந்தாதான் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நல்லா வளர்ச்சி அடையும். அதனால சின்ன சின்ன ஓட்டைகளை போட்டு வச்சுக்கணும். ஸோ இப்ப இந்த கண்டெய்னரை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும், ஒரு ஆல்ரெடி சொன்ன நாலு டப்பு வச்சு ஒரு டப்ல பேப்பர், எந்த மாதிரியான காகிதமா இருந்தாலும் சரி அட்டையா இருந்தாலும் சரி ஒரு பாக்ஸ்ல போட்டணும் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காகிதம் கழிவுகளை வந்து முதல்ல ஒரு லேயர் சின்ன சின்ன பீசஸா பிரிச்சு முதல்ல ஒரு லேயர் போட்டுருங்க. போட்டுட்டு அப்படி இல்ல பேப்பரே எங்க வீட்டுல இல்ல பேப்பர் ரொம்ப எல்லாம் வாங்கறது இல்ல அப்படின்னு சொன்னா, உலர்ந்த இலைகள் இருக்கும் இல்லையா சருகுகள், அந்த சருகுகள் நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்ல அப்படின்னா இன்னைக்கு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, கரும்பு ஜூஸ் போடக்கூடியவங்க கிட்ட அந்த கரும்பு சக்கை நிறைய இருக்கும், அவங்க அது வேஸ்ட் தான் தூக்கி தான் போட போறாங்க, அவங்க ஃப்ரீயாவே கொடுப்பாங்க, அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் பேப்பரோ இல்ல இந்த கரும்பு சக்கையோ ஃபர்ஸ்ட் லேயர் போட்டுடுங்க. இரண்டாவது, நமக்கு அன்றாடம் நம்ம கிச்சன்ல வந்து என்னெல்லாம் கழிவுகள் வருதோ
வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், வாழைப்பழத்தோல், பழங்கள், அழுகின பழங்கள், காய்கறி, லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு லேயர் போட்டுடணும். ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேல மறுபடியும் பேப்பரோ இல்லை காய்ந்த சருகுகளோ போட்டுடுங்க. போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம கிட்ட உரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த உரத்தை ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு சின்ன ஒரு லேயர் மேல தூவிடுங்க. அப்படி எங்க கிட்ட வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா ரெடிமேடா பொக்காஷின்னு கடையில கிடைக்குது. அந்த பொக்காஷிய வந்து ஒரு லேயர் போட்டாலும் ஈஸியா நம்மளால வந்து இந்த கழிவுகளை வந்து உரமா மாத்த முடியும். அப்படி எதுவுமே இல்லைன்னு சொன்னா புளிச்ச மோர், இரண்டு நாள் மூன்று நாள் ஆன மோர், இல்ல இதுக்காகவே நீங்க கொஞ்சம் மோரை கூட எடுத்து வச்சுக்கலாம். அந்த மோரை லேசா தெளிச்சு விடணும். அப்படி மோருமே கிடைக்கல அப்படின்னு சொன்னா மாட்டுச்சாணம், அந்த மாட்டுச்சாணத்தை தண்ணியில நல்லா கரைச்சிட்டு மேல தெளிச்சு விடணும். இப்போ நான் வந்து வீட்டுல பண்ண போறேன், கிச்சன்ல வைக்க போறேன், இதெல்லாம் போடலாமானா பெஸ்ட் வந்து நீங்க பொக்காஷி வாங்கிக்கலாம். அப்படி வாங்க முடியாதவங்க புளிச்ச மோரை உபயோகப்படுத்திக்கலாம். இது முதல் நாள் இந்த மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இன்னைக்கு வீட்டுல என்ன கழிவுகள்லாம் இருக்கோ அதெல்லாம் சாயந்தரமா எடுத்து அந்த அந்த மூடி போட்டு ஒரு டப்பா கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சுடுங்க. அடுத்த நாள் அதை ஓப்பன் பண்ணி அதை வந்து நல்லா கிளறி விடுங்க. முதல் நாள் நம்ம போட்டு வச்சுதான் நல்லா கிளறி விட்டுட்டு ரெண்டாவது நாள் என்னெல்லாம் நம்ம வீட்டு கழிவுகள் சேகரமா இருக்கோ அதையெல்லாம் மறுபடியும் ஒரு லேயர் போடுங்க. ஒரு லேயர் போட்டுட்டு மேல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பேப்பரோ இல்ல காய்ந்த சருகுகளோ ஒரு லேயர் போட்டு அகைன் புளிச்ச மோரை தெளிச்சு விட்டுடுங்க. இந்த ப்ராசஸ டெய்லி நம்ம பண்ணிட்டு வரணும். இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து புளிச்ச மோர் தெளிச்சு அதை கிளறி விட்டுட்டு வரும்போது அது டீகம்போஸ் ஆகும்போது உங்களுக்கு எந்த விதமான கெட்ட நாற்றம் அடிக்காது. வீட்டுக்குள்ளேயே நம்ம ஈஸியா பண்ண முடியும். ப்ராப்பரா இதை பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல உரம் கிடைக்கும். அந்த ஒரு ஒரு பக்கெட் முடிகிற வரைக்கும் அது வந்து குறைஞ்சது ஒரு 30 நாள் ஆகலாம் இல்லை 20 நாள் ஆகலாம். அந்த ஃபுல்லா ஆகிற வரைக்கும் அது இந்த மாதிரி லேயர் பை லேயரை டெய்லியும் கிடைக்கக்கூட நம்ம கிச்சன் கழிவுகளை அதுல சேர்த்து இந்த முறையில நம்ம மூடி அது ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா மூடி போட்டு தூக்கி ஒரு ஓரம் வச்சிடுங்க. எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு ஒரு மாசம் ஆனது பிறகு அதை ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா டீகம்போஸ் ஆகி உங்களுக்கு உரமா மாறி இருக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இதுல வந்து நிறைய வகைகள் இருக்கு. நீங்க இப்போ நான் சொன்ன மாதிரி புளிச்ச மோர் கிடைக்கல இல்ல வந்து மாட்டு சாணம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா பொக்காஷி சொன்னா பொக்காஷி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேஸ்ட் டீகம்போசர் கிடைக்குது. அது ஒரு பாட்டில் 30 கிராம் கொண்ட பாட்டில் வந்து 20 ரூபாய் தான். அது அதை வாங்கி அது ஒரு அதை தயாரிக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்கு. அதை நம்ம பெரிய அளவுல பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இதை வந்து கவனத்துல வச்சுக்கோங்க. 200 அதாவது 30 கிராம் வேஸ்ட் டீகம்போசரை 200 லிட்டர் தண்ணியோட 2 கிலோ நாட்டு வெல்லம் போட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த வேஸ்ட் டீகம்போசரை அதுல போட்டு கையால எடுக்கக்கூடாது, ஒரு குச்சியால எடுத்து போட்டு கலக்கி வச்சுட்டு 7 நாள் காலையில கலக்கி விட்டு மூடி ஒரு காத்து போகாத அளவுக்கு ஈ கொசு எல்லாம் போகாத அளவுக்கு ஒரு சணல் கொண்டு மூடி வச்சிடணும். 7 நாள்ல இந்த வேஸ்ட் டீகம்போசர் நமக்கு நல்லா தயாராயிடும். இது நான் சொன்னது 30 கிராம் அளவுக்கு வந்து ஒரு பாட்டில்ல 30 கிராம் இருக்கும் அதுக்கான அளவை நான் சொல்லியிருக்கேன். வீட்டுல நமக்கு தேவை அப்படின்னு சொல்லும் போது மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். மாடி தோட்டம் வச்சிருக்கவங்க 200 லிட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்க செடிக்கு தண்ணி ஊத்தும் போது இதையும் கலந்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லா பூச்சி விரட்டியா இருக்கும், உரமா இருக்கும். அதே சமயத்துல இன்னொரு பயனும் இன்னைக்கு நான் சொல்றேன். இந்த வேஸ்ட் டீகம்போசரை எடுத்து வீட்டுல சேரக்கூடிய இந்த கழிவுகள் மேல தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இந்த குப்பைகள் வந்து உரமா மாறும். முனிசிபாலிட்டிஸ்ல கூட பெரிய அளவுக்கு குப்பைகளை வந்து மலை போல வச்சு ஒரு பெரிய சூழலுக்கு சுற்றுச்சூழலுக்கு ஒரு கேடா இதை மாத்தாம இந்த வேஸ்ட் டீகம்போசரை இந்த மாதிரி அது நல்லா நனையிற அளவுக்கு தெளிச்சு விட்டுட்டு வந்தாங்கன்னா அது ஈஸியா டீகம்போஸ் ஆகிடும். இப்ப வீட்டுல பண்ணக்கூடியவங்க புளிச்ச மோர் உபயோகப்படுத்தலாம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய மக்கிய உபயோகப்படுத்தலாம், இல்ல பொக்காஷி உபயோகப்படுத்தலாம், வேஸ்ட் டீகம்போசரை உபயோகப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து கேட்டட் கம்யூனிட்டிஸ், பெரு நகரங்கள்ல கேட்டட் கம்யூனிட்டிஸ் வந்துருச்சு. அவங்களோட குப்பைகளை அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அது ஒரு பெரிய பிரச்சனையாவே அவங்க அவங்க பாக்குறாங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா அந்த கேட்டட் கம்யூனிட்டிஸ்ல நிறைய இடம் இருக்கும். கார்டனுக்காக கண்டிப்பா ஒரு இடம் ஒதுக்கி இருப்பாங்க, விளையாட்டுக்காக ஒரு இடம் ஒதுக்கி இருப்பாங்க. அவங்க மாடிகள் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மாடியா இருக்கும், ஆனா அதை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மொட்டை மாடி மாதிரி விட்டு வச்சிருப்பாங்க. அவங்க கீழே அந்த மக்குகள் கண்டிப்பா அவங்க வந்து அவென்யூ ட்ரீஸ் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து கொட்டக்கூடிய இலைகள் வந்து நிறைய இருக்கும். அதுவுமே வந்து வந்து அவங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. அவங்க ஓப்பன்ல ஒரு 3 பின்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு, பின்ஸ்னா தொட்டி, காற்றோட்டமான இந்த கம்பி வலை கொண்டு ஒரு 3 தொட்டியை வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இதே மாதிரி அவங்க கம்யூனிட்டியில சேகரிக்கக்கூடிய அந்த இலைகளை அந்த ஓப்பன்ல அவென்யூல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த காய்ந்த சருகுகளை கீழே ஒரு லேயர் போட்டுட்டு
அவங்களுக்கு அந்த லெஃப்ட் ஓவர் ஃபுட்டோ கிச்சன் வேஸ்டோ அவங்க வந்து ஒரு 100 ஃபேமிலி இருந்தாலும் சரி 200 ஃபேமிலியா இருந்தாலும் சரி அந்த மாதிரி பின்ஸை ரெடி பண்ணிட்டு அதுல வந்து முதல்ல ஒரு பின்ல அவங்க போட்டுட்டே வரணும். அந்த ஒரு பின் வந்து ஃபில் ஆன உடனே அடுத்த பின்னுக்கு போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் பின் பாத்தீங்கன்னா இது வந்து ஆரேஷன்ல நடக்கும், நம்ம கிளறி விடலாம் தேவையில்லை. அப்படியே நீங்க போட்டுட்டே வந்தாலே போதும், மேல வந்து புளிச்ச மோரோ இல்ல பொக்காஷியோ இல்ல வேஸ்ட் டீகம்போசரோ நீங்க தெளிச்சு விட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த பின் ஒன்ஸ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு ஒரு மாசம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம போட்ட குப்பைகள் எதுவுமே அங்க குப்பையாவே இருக்காது, ஒரு அற்புதமான பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய உரமா நமக்கு மாறி இருக்கும். இது மட்டும் இல்லாம வெர்மி கம்போஸ்டா நம்ம வந்து தயாரிக்க முடியும். இன்னைக்கு வந்து அற்புதமான ஒரு விஷயம் மண்புழு உரம்ங்கிறது, இன்னைக்கு கொஞ்சம் விலை அதிகமாவே நல்ல ஒரு வேல்யூபிள் மண்புழு உரம் வாங்கணும்னா 20 ரூபாய் இல்லாம நமக்கு கிடைக்கிறது இல்லை. அது எளிமையா நம்ம வீட்டிலேயே பண்ணிக்க முடியும். இந்த குப்பைகள் ஓரளவுக்கு மக்க ஆரம்பிக்கும் போது அதை இன்னைக்கு வந்து ரெடிமேட் பேக்ஸ் கிடைக்குது, வெர்மி கம்போஸ்ட் பேக் கிடைக்குது. ஸோ வீடுன்னு சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு 10x4 அப்படிங்கிற சைஸ்ல இருக்கக்கூடிய 2 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு ரெடிமேடு பேக் வாங்கிட்டு நம்ம இந்த மக்கின ஓரளவுக்கு டீகம்போஸ் ஆனா இந்த எருவை எல்லாம் அதுல போட்டு விட்டுட்டோம்னா ஆட்டோ கொஞ்சம் சாணியை தெளிச்சிட்டு சாணி கரைசையில தெளிச்சிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல மண்புழுக்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். நம்ம கொண்டு வந்து விடணும்லாம் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா உருவாக ஆரம்பிச்சிடும். அப்படி இன்னும் இல்லை எனக்கு கொஞ்சம் நிறைய அதிக அளவுல வெர்மி கம்போஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க 5-6 பேக் கூட வச்சுட்டு நமக்கு இன்னைக்கு வந்து எர்த்வார்ம்ஸ் கிடைக்குது, 1 கிலோ இல்ல 1/2 கிலோ எர்த்வார்ம்ஸ் வாங்கி அதுல விட்டுட்டோம்னா நம்ம வீட்லயே நமக்கு நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான வெர்மி கம்போஸ்ட் நம்மளால உற்பத்தி பண்ணிக்க முடியும். இப்ப 2வது நான் சொன்ன அனரோபிக் கண்டிஷன்லயும் பண்ண முடியும். அப்படி அனரோபிக்னா காத்து போகாம என்னால கலரி எல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்றவங்க பொக்காஷி யூஸ் பண்ணலாம். வீட்டுல நீங்க போடுற அந்த நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க கிளறி விடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு பெற்ற ஒரு விவசாய முறைன்னு பார்த்தோம்னா பெர்மா கல்ச்சர், அதாவது நான் டில்லிங் ஃபார்மிங் சொல்லுவாங்க. உழாம நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய முறைன்னு பார்த்தோம்னா அது பெர்மா கல்ச்சர். அந்த பெர்மா கல்ச்சர் பண்றதுக்கு இந்த அனரோபிக் சிஸ்டம் ஆஃப் டீகம்போசிங் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். நம்ம ஒரு மரமோ இல்ல நம்ம கீரைகளோ காய்கறிகளோ நம்ம பயிர் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை மக்கையும் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளா இருக்கட்டும் இல்ல விவசாய கழிவுகளா இருக்கட்டும், நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பெரிய பிரச்சனையா பாக்குறது இந்த விவசாய கழிவுகள். அது என்ன பண்ணணும்னு தெரியாம கொளுத்தி விட்டுடுவாங்க. லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா டெல்லியெல்லாம் பாத்தீங்கன்னா கரும் புகையால சூழப்பட்டு அதிகப்படியான பொல்யூஷன்ல வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஃபார்மிங்ல இருந்து கிடைக்கக்கூடிய விவசாய கழிவுகளை பள்ளம் எடுத்து 2 அடி பள்ளம் எடுத்து முதல் லேயர் இந்த அந்த பள்ளத்துல என்னெல்லாம் விவசாய கழிவுகள் இருக்கோ அது வந்து வைக்கோலா இருக்கலாம் இல்ல வேர்க்கடலை தோலா இருக்கலாம் இல்ல என்ன மாதிரியான விவசாய கழிவுகளா இருந்தாலும் சரி இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளா இருந்தாலும் சரி மொத்தமா எடுத்து நம்ம வீட்லயே ஒரு வெளியே வந்து நமக்கு ஒரு கொஞ்சம் இடம் இருக்கு, ஒரு 200 சதுர அடியில கொஞ்சம் இடம் இருக்கு. அது கூட இன்னைக்கு வந்து பெருநகரங்கள்ல கஷ்டம் தான் இல்ல, ஒரு சில வீடுகள் வந்து தனி வீடுகளா இருக்கும் இடம் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பள்ளம் எடுத்து 2 அடி ஆழத்துக்கு பள்ளம் எடுத்து இந்த கழிவுகள் எல்லாம் அதுல கொட்டிட்டு மேல மண்ணை போட்டு நீங்க செடி வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா மறுபடி அதுல வந்து தனியா நம்ம உரம் சேர்க்க தேவையில்லை. அங்க கீழே இருக்கக்கூடிய ஈவன் வந்து நீங்க பெரிய மரமே வந்து விழுந்துருச்சு, ஒரு கிளை விழுந்துருச்சு, அது என்ன பண்றதுன்னு தெரியல, அப்புறப்படுத்த முடியல, கார்பரேஷன் ஆட்கள் வரணும் அப்படின்லாம் இல்லாம அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி அந்த இருமடி பாத்தீங்கன்னு சொல்லுவாங்க நம்மாழ்வார் ஐயா வந்து இதை இருமடி பாத்தீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெர்மாகல்ச்சர் சிஸ்டத்துக்கு 2 அடி ஆழம் பள்ளம் எடுத்துட்டு அந்த நீங்க பெரிய பெரிய மரங்களாவே இருந்தாலும் சரி அது சின்ன துண்டுகளா நறுக்கி அது உள்ள போட்டுட்டு எல்லா மக்கக்கூடிய விவசாய கழிவு சருகுகளை எல்லாம் போட்டு மூடிட்டு செடி வச்சுங்கன்னா நம்ம மறுபடியும் அதுக்கு உரம் தனியா தர தேவையில்லை. விவசாய முறையிலேயே இதை வந்து பயன்படுத்தலாம். வெளிநாடுகள்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறம் இங்க ட்ரையல் பேசிஸ்ல நிறைய இடங்கள்ல இந்த பெர்மா கல்ச்சர் சிஸ்டம் பண்றாங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து மழை நீரும் அங்க வந்து நீர்பிடிப்பு தன்மையும் அதுல அதிகமா இருக்கு. இப்போ நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணேன், அதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டா நம்ம வந்து பிபிடியில பார்க்கலாம். பார்த்ததுக்கு அப்புறம் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து விடுபட்டு போயிருந்தாலும்
நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசலாம். உங்களோட சந்தேகங்களுக்கும் என்னால முடிஞ்ச விளக்கங்களை நான் தரேன். இப்ப பிபிடி பாத்துக்கலாம். சார் விசிபிள் இருக்கா சார்? தெரியுது. ஓகே, இப்ப வந்து என்னெல்லாம் நம்ம போடலாம், நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதாவது காய்ந்த சருகுகள், சோ பிரவுனா இருக்கக்கூடிய அந்த பொருட்களையும் போடணும், கிரீனா இருக்கக்கூடிய பொருட்களையும் போடணும். இதுல வந்து அந்த காய்ந்த சருகுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரவுன் கலர்ல இருக்கும், பேப்பர் சருகு, இலை சருகுகள் இல்ல மரக்கிளைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காய்ந்த பிரவுன் கலர்ல இருக்கும். சோ இதை வந்து பிரவுன் மெட்டீரியல் சொல்லுவோம். கிரீன் மெட்டீரியல் சொல்லக்கூடியது வீட்டில இருந்து நம்ம சமையலறை கழிவுகள் அனைத்துமே வந்து கிரீன் மெட்டீரியல்ஸ். சோ இது ரெண்டுமே நமக்கு தேவை, காய்ந்த பொருட்களும் தேவை, பசுமையான பொருட்களுமே நமக்கு இந்த கம்போஸ்ட் ரெடி பண்றதுக்கு தேவை. என்ன மாதிரியா கம்போஸ்ட் பண்ண முடியும்? ஏரோபிக் கம்போஸ்ட் பண்ண முடியும், அனரோபிக் கம்போஸ்ட் பண்ண முடியும். ஏரோபிக் கம்போஸ்ட்ல பாத்தீங்கன்னா பாக்டீரியா, பங்கை, எர்த்வம்ஸ், இப்ப நம்ம வந்து ஒரு மக்கக்கூடிய கழிவுகளை எடுத்து உரமா மாத்துறோம்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து நுண்ணுயிர்கள் வந்து வளர ஆரம்பிச்சிடும். வளர்ந்தாதான் அந்த கழிவுகள் வந்து உடஞ்சி மக்கா மாறும். அது கூட இயற்கையாவே மண்புழுக்களும் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம நம்ம வேஸ்ட் டீகம்போசரையும் நான் சொன்ன மாதிரியான முறையில தயாரிச்சு உபயோகப்படுத்திக்கலாம். அனரோபிக் மெத்தடுங்கிறது காற்று வந்து நம்ம நான் முதலே சொன்ன ஒரு நம்ம வந்து குப்பையை கழிவா மாத்தணும்னா டெய்லி கிளறி விடணும். சோ கிளறி விடுறதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னா பொக்காஷி யூஸ் பண்ணிக்கலாம். பொக்காஷிங்கிறது ஃபர்மெண்டிங், இது வந்து உடையாது, நொதித்தல் மாதிரியான ஒரு ப்ராசஸ். பட் அதுல இருந்து வரக்கூடிய அந்த மக்கு வந்து நிறைய சத்துக்களோடு இருக்கும். அது அனரோபிக்ல வந்து இண்டஸ்ட்ரியல் கம்போஸ்டிங், இப்ப பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கு, கல்யாண மண்டபங்கள் இருக்கு, அங்க வந்து நிறைய கழிவு சேரும், அங்க இந்த மாதிரி ப்ராசஸ்ல போக முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கம்போஸ்ட், அதுக்கு மெஷின்ஸ் இருக்கு. அவங்க அதுல அந்த மெஷின்ல இந்த குப்பைகளை போட்டாங்கன்னா சின்ன சின்ன நமக்கு வந்து இந்த குப்பைகள் இயற்கையா உடையறதுக்கு ஒரு மாசம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா இவங்க வந்து மெஷின்ல கூட அதை சின்ன சின்ன பீசஸா உடைச்சு வித்தின் 15 days, 20 days குள்ள அதை கம்போஸ்டிங்கா மாத்துறாங்க. இது இண்டஸ்ட்ரியல் கம்போஸ்டிங். அடுத்தது நான் சொன்ன மாதிரி பெர்மாகல்ச்சர் மெத்தட். இந்த பெர்மாகல்ச்சர் மெத்தடுங்கிறது உழாம, நோ டில்லிங் ஃபார்மிங் சொல்லுவாங்க. நம்ம உழாம ஒரு விவசாயம் பண்றதுக்கு இந்த மாதிரியான கழிவுகளை இருமடி பாத்தின்னு தமிழ்ல வந்து நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருமடி பாத்திகளை கட்டமைச்சு நம்ம உழாம அதிகப்படியான நம்ம எக்ஸ்ட்ரா எந்த இன்புட்ஸும் தராம நம்மளால இயற்கை முறையில ஒரு விவசாயத்துல இருந்து விளைபொருட்களை விளைவிச்சு எடுக்க முடியும். சோ இந்த மாதிரி ரெண்டு விதமான கம்போஸ்டிங் இருக்கு. அடுத்தது கார்பன் சோர்சஸ் அண்ட் நைட்ரஜன் சோர்சஸ். ஒரு மக்கு நல்லா இருக்கு, ஒரு செடிகளுக்கு தேவையான அனைத்து விதமான மைக்ரோ எலமெண்ட்ஸ் மேக்ரோ எலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மக்கா இருக்கணும்னு சொன்னா அதுல கார்பன் கண்டென்ட் அதிகமா இருக்கணும். கார்பனும் அதிகமா இருக்கணும், நைட்ரஜனும் அதிகமா இருக்கணும். சோ அதுல என்னெல்லாம் நம்ம சேர்க்க முடியும்னா இதுல வந்து ஒரு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. எல்லா விதமான கழிவுகளையும் நம்ம சேர்க்கலாம். சாப்பாடு, இலை, காய்கறி கழிவுகள் எல்லாமே சேர்க்கலாம். எதெல்லாம் நம்ம சேர்க்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சத்தோலை மட்டும் இதுல அவாய்ட் பண்ணிக்கணும். எலுமிச்சில அந்த சிட்ரிக் கண்டென்ட் இருக்கிறதுனால அது டீகம்போஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். சோ அந்த எலுமிச்சையை நம்ம என்ன பண்றதுன்னா பயோ என்சைம் ரெடி பண்றதுக்கு நீங்க தனியா அதை சேகரிச்சு வச்சு பயோ என்சைம் ரெடி பண்ணிக்கலாம். எலுமிச்சை கூட தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்து வச்சுட்டு ஒரு மாத காலத்துக்கு ஒரு அப்பப்போ எடுத்து அதை அந்த அதுக்குள்ள இருக்கிற அந்த காத்த வெளியேற்றிட்டு நம்ம குலுக்கி குலுக்கி வச்சு ஒரு மாச காலம் இல்ல ஒரு 45 நாட்களுக்கு வச்சுட்டு வந்தோம்னா நீங்க நம்ம போட்ட அந்த எலுமிச்சை தோல் மட்டும் இல்ல ஆரஞ்சு இந்த மாதிரி சிட்ரிக் வகையை சேர்ந்த கழிவுகளை மட்டும் நம்ம இந்த டஸ்ட்பின்ல சேர்க்க கூடாது. அதை தனியா எடுத்து எலுமிச்சை தோல், ஆரஞ்சு தோல், சாத்துக்குடி இந்த மாதிரி எல்லா தோலையும் இந்த மாதிரி நம்ம பயோ என்சைமா நம்ம தயாரிச்சுக்க முடியும். இந்த பயோ என்சைம் எதுக்கெல்லாம் உபயோகப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து தரையை துடைக்கிறதுக்கு, பாத்ரூம், கிச்சன், சிங்க் இதெல்லாம் கழுவுறதுக்கு, ஈவன் துணி துவைக்கிறதுக்கும் நம்ம இந்த பயோ என்சைம உபயோகப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம பூச்சி வரட்டியாவும் இருக்கு, இது நமக்கு வந்து நல்ல உரமாவும் பயன்படுது. சோ பல விதங்கள்ல இந்த பயோ என்சைம நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இந்த மக்களை வீட்டுல தயாரிக்கக்கூடிய மக்களை தயவு செஞ்சு இந்த சிட்ரிக் சம்பந்தப்பட்ட தோள்களையோ பழங்களையோ உபயோகப்படுத்தாதீங்க, அதை தனியா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ என்னெல்லாம் ஸ்டஃப், முதல்ல சொன்ன மாதிரி ப்ரௌன் அண்ட் கிரீன் ஸ்டஃப் உபயோகப்படுத்திக்கலாம். எப்படி கம்போஸ்ட் ஆகுது, நம்ம சேகரிக்கிற அந்த பொருள் வந்து எப்படி கம்போஸ்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா, போட்டோம்னா மைக்ரோப்ஸை வந்து அதில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும் போது சூடு வெப்பம் உருவாகும். வெப்பம் உருவாகும் போது தேவையான ஆக்சிஜன் தண்ணி நம்ம வந்து மோர் தெளிச்சு விடுறோம், மோரோ இல்லை சாணக்கரைசலோ தெளிச்சு விடுறோம். ஸோ அதுக்கு தேவையான ஈரப்பதத்தில் மைக்ரோப்ஸ் வந்து அங்கே நிறைய உற்பத்தி ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாம் அதை சாப்பிட்டு செரிமானம் செஞ்சு இந்த கழிவுகளை உரமாக மாற்றுது. ஸோ இப்படி தான் வந்து கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகுது. என்னெல்லாம் சேர்க்கலாம் என்னெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுல வந்து கண்டிப்பா சிட்ரஸ், இந்த எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரியான தோள்களை எல்லாம் இதுல சேர்க்க கூடாது, அது தனியா சேகரம் பண்ணி வச்சிருங்க. மற்றபடி எல்லாமே நம்ம போடலாம். ஈவன் எலும்பு துண்டு அதெல்லாம் இருந்தா கூட மீன் முள் எல்லாமே இதெல்லாம் நம்ம கம்போஸ்ட்ல சேர்த்துக்கலாம். அடுத்தது நான் சொன்னாலே பின் கம்போஸ்ட், பெரிய பெரிய கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க இந்த மாதிரி பின்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த பின்ஸ் மூலமா நம்ம ஏரோபிக் சிஸ்டத்துல தேவையான கழிவுகளை வந்து உரமா மாத்திக்கலாம். மாத்திட்டு அவங்க மாடி தோட்டங்களை வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஏரியாவா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான காய்கறிகள் கீரைகள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடக்டிவ் ஏரியாவா அவங்க மாத்திக்கலாம். அடுத்தது வெர்மி கம்போஸ்டிங், இந்த மாதிரி பேக் வந்து நமக்கு ரெடிமேடா கிடைக்குது, ஒரு பெரிய ஷெட் எல்லாம் போட்டு எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க மாடி தோட்டத்துல கண்டிப்பா ஒரு நிழல் வளைக்குடில் வச்சிருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி 2 அடி உயரம் இருக்கக்கூடிய பேக் இதுக்குன்னே கிடைக்குது, வெர்மி கம்போஸ்டிங் பேக்னே கிடைக்குது. அந்த பேக்ல இந்த மக்கிற குப்பையெல்லாம் சேர்த்துட்டு வந்தாங்கன்னா சாண கரைசல் தெளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டோம்னா மண்புழுகள் வந்து தானா இயற்கையாவே உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். நம்ம தனியா வெளியில இருந்து வாங்கி விடணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லை கொஞ்சம் எனக்கு ஒரு நிறைய தொட்டிகள்ல நாங்க வந்து செடி வச்சிருக்கோம் நினைக்கிறவங்க ஒரு 2-3 பேக் இந்த மாதிரி போட்டுட்டு வெளியில இருந்து மண்புழுக்களை வாங்கி அதுல ஒரு தடவை வாங்கினா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா அது பெருக இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால மறுபடி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்றவங்க மாடியில இந்த மாதிரி வெர்மி கம்போஸ்டிங் யூனிட்டை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, வீட்டுல வந்து எப்படி கம்போஸ்ட் பின் ரெடி பண்றது, இந்த மாதிரி ஒரு மூடியோடு இது ஒரு பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு கம்போஸ்ட் பின்ன நம்ம வீட்டுக்கு 4 பேர் இருக்கிறோம்னா அது எந்த அளவு நமக்கு ஒரு தொட்டி தேவையோ மூடியோடு இருக்கக்கூடிய ஒரு தொட்டியை வாங்கிட்டு சைட்ல கீழே ட்ரில் பண்ணி வச்சுக்கலாம். சில பேர் வந்து வெர்மி வாஷ் வேணும்னு நினைக்கிறவங்க இல்ல, இந்த மாதிரி வந்து கம்போஸ்ட் டீ வேணும், இன்னைக்கு செடிக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஃபோலியா ஸ்ப்ரே அப்படின்னு பார்த்தா இந்த கம்போஸ்ட் டீ அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க கீழே வந்து ஒரு டேப் ஒன்று ரெடி பண்ணிட்டு இது ஒரு டெய்லியும் இந்த மக்கு வந்து உடஞ்சி குப்பையா மாறும் போது அதுல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து வெளியாக ஆரம்பிக்கும். அதுக்காக தான் நம்ம டெய்லி அதை காலையில ஓபன் பண்ணி கிளறி விடணும்னு சொல்றது. அப்படி இல்லை எனக்கு கம்போஸ்ட் டீ வேணும்னு சொல்றவங்க இது அந்த தண்ணியை வந்து தனியா டேப் மூலமா தனியா சேகரிச்சு நீங்க அதையும் வந்து செடிக்கு வந்து ஃபோலியா ஸ்ப்ரே இலை வழி ஊட்டமா கொடுக்கறதுக்கு நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் கம்போஸ்டிங், எதுக்காக நம்ம இந்த கம்போஸ்ட் வந்து பண்றோம்னு முதல்லயே நான் வந்து ஒரு கேள்வி வச்சு அதுக்கான பதிலும் சொன்னேன். முதல்ல வந்து சுற்றுப்புறத்தை வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு பங்களிப்பு, சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு பங்களிப்பு. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மக்களே எல்லா விதமான ஒரு செடி வளர்றதுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அது எல்லாமே இந்த மக்கள் வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இதுல வந்து பெனிஃபிட் நமக்கு வந்து நமக்கு உதவக்கூடிய பாக்டீரியாவும் ஃபங்கலும் தான் இதுல வந்து நிறைய உற்பத்தி ஆகும். அதே மாதிரி மீத்தேன் எமிஷன், இப்ப வந்து குப்பை கிடங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை மீத்தேன் எமிஷன், நமக்கு வந்து அது தெரியறது கிடையாது. இந்த வான்வெளியில தேவையில்லாத காற்று வந்து காற்று மாசு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நிலத்தடி நீரை மாசுபடுத்துறதுக்கு இது ஒரு முக்கிய காரணியா இருக்கு. நம்மையே அறியாம நம்ம இந்த குப்பை தான் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த குப்பையிலிருந்து வரக்கூடிய அந்த மீத்தேன் கேஸ் வந்து நம்மளோட நிலத்தடி நீரையும் பாதிப்படைய செய்து நம்மளோட அட்மாஸ்பியர் சுற்றுச்சூழலையும் பாதிப்படைய செய்யுது. நம்ம வருங்கால சந்ததிக்கு நம்ம வந்து என்ன சொத்து சேர்த்து வச்சுட்டு போறோமோ இல்லையோ நல்ல சுற்றுச்சூழலை, சுகாதாரமான ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை தந்துட்டு போக வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரோ நம்மளோட கடமை. கண்டிப்பா இதை நம்ம செய்வோம்னு நினைக்கிறோம். ஒரு மனுஷனோட குப்பை, ஒரு மனுஷன் தூக்கி போடுற குப்பை இன்னொரு மனுஷனுக்கு
அது கண்டிப்பா வேல்யூபிள் பிளாக் கோல்டா நம்மளால மாத்திக்க முடியும். வெளியில இருக்கிற குப்பையா இருக்கட்டும், நம்ம வீட்டு குப்பையா இருக்கட்டும், நம்ம வந்து அது வெளியில நம்மளோட குப்பை இன்னொருத்தருக்கு கோல்டா மாத்தாம நம்ம வீட்டுக்கே அது ஒரு பிளாக் கோல்டா மாத்தி மாடி தோட்டம் அமைச்சு சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாகவும் நம்மள நமக்கு தேவையான காய்கறிகளும் உற்பத்தி பண்ணி ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழணும் சொல்லி கேட்கிறேன். தேங்க்யூ. நன்றி டாக்டர் சாந்தி சிவகுமார், அருமையான பகிர்வு. நல்ல எல்லோருக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதுலேயும் இந்த குறிப்பாக இந்த ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் ரெண்டு கண்டிஷன்லையும் அதை எப்படி பண்ணுறதுங்கிற தகவல்கள் நல்லபடியாக சொன்னீங்க. உங்களுக்கு நமது குழுவின் சார்பிலும் இங்கு வந்திருப்ப பங்கேற்பாளர்கள் அனைவரது சார்பிலும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது எல்லாருக்கும் அன்மியூட் பண்ணிடுறோம். பேச விருப்பம் உள்ளவங்க கை எழுப்பிட்டு நீங்க பேசலாம். ஒரு ஆப்ஷன் இருக்கும், யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல வந்து கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறவங்க அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டா அடுத்தடுத்து அவங்க பேசலாம். நீங்க இதுவரைக்கும் பேசினதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுல ஒரு இதுல இந்த வொகேஷன் வொகேஷா என்ன ஆகும்னா இது வந்து அனரோபிக், காற்று வந்து நம்ம கழிவை வந்து உரமா மாத்தணும்னு சொன்னா அது மக்கிறதுக்கு தேவையான காற்று ஆக்சிஜன் தேவை. அப்ப நம்ம டெய்லி அது கிளறி விடணும். சம்டைம்ஸ் நமக்கு வந்து அது ஒரு தனி வேலையா இருக்கு, நம்மளால கிளற முடியாதுன்னு நினைக்கும் போது இது மக்கா மாத்தாம ஃபெர்மெண்ட் நொதித்தல் முறை, அங்க வந்து ஆக்சிஜன் தேவையில்லை, நொதித்தல் முறை, அந்த நொதித்தல் முறைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பொக்காஷின்னு ஒண்ணு ஒரு பவுடர் மாதிரி இருக்கும் சார். அதுல வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு கைப்பிடி தூவி விட்டுட்டா போதும், டெய்லி அதை கிளறி விடணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து எல்லா நர்சரிஸ்லயும் கிடைக்குது. அது வந்து ஒரு பின்னோடவே உங்களுக்கு பொக்காஷியோட சேர்த்து வந்துடும். டெய்லி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கழிவுகளை போட்டுட்டு ஒரு லேயர் பொக்காஷிய போட்டு விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபெர்மெண்ட் ஆகும், நொதித்தல் முறையில அது டீகம்போஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். கிடைக்குது, நான் உங்களுக்கு வேணா பாக்கெட் காட்டுறேன். அதை வந்து நம்ம போட ஒவ்வொரு லேயருக்கு முன்னா இல்ல மொத்தத்துல லேசா கொஞ்சம் போடணும் சார். இன்னைக்கு கலெக்ட் பண்ற அந்த வேஸ்டோட மேல ஒரு லேயர் டெய்லியும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மேல போட்டுட்டே வந்தோம்னா ஒன்ஸ் அது ஃபில் ஆயிடுச்சுன்னா அந்த டஸ்ட்பின் தூக்கி அப்படியே நம்ம ஓரம் வச்சிடலாம். இது ஃபெர்மெண்ட் ஆகும் போது எந்த பேட் ஸ்மெல்லும் வராது. அது ப்ராப்பரா நம்ம கம்போஸ்ட் பண்ணும்போது எந்த பேட் ஸ்மெல்லும் வராது. வீட்லயே கூட நம்ம வச்சுக்கலாம், இல்ல ஒரு சின்ன It's a chemical. Bacteria and fungi. Hello, sir. Catalyst. Bacteria and fungi naal seiyapatta oru catalyst. Sir, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். Thank you. கந்தசாமி சார் கேட்டீங்க போல. Just like yeast. Yes. கந்தசாமி சார் பேசுங்க. Hello. வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க சார், மைக்கில் வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. கந்தசாமி சார் பேசுங்க. கேக்குதுங்களா பேசுறது? ஹலோ, கேக்குது? கம்போஸ்ட் பத்தி we learned in general, but only today we came to know there are different kinds, for example aerobic and anaerobic. அதுல நிறைய வகைகள் எல்லாம் வந்து ரொம்ப அப் டு டேட்டா இருக்கு. ஐ எம் சோ மச் ப்ளீஸ் அண்ட் அமேஸ்ட் ஆஃப் கம்போஸ்ட் மெத்தட் அண்ட் ஐ எம் வெரி மச் அமேஸ்ட் டு சி. வெரி ரேர்லி யூ ஆர் சீயிங் சச்
subject matter specialist. So my best compliment goes to Dr. Shanti for presenting this excellent preparation on those things. I welcome such. So I'm welcoming such productive presentations in future from Shanti, Dr. Shanti. So thanks for giving me this opportunity to present. Nandri. Thank you, sir. Thank you. Shanti, could you disconnect IT? Yes, okay. சரி இது இது என்ன விளையாது சார் இது இது வந்து ஆஃப் கேஜ் 120 ரூபீஸ் ஆகுது சார் இவ்வளவுதானா சரி ஓகே சார் एक्चुअली ஒரு ஒரு பின் ஆஃப் 5 கேஜி அல்லது 10 கேஜினா எவ்வளவு நான் மொத்தத்துல போட வேண்டியது இருக்கும் சார் நம்ம ஒரு கைப்பிடி அளவு போதும் சார் இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10 கைப்பிடி அளவுக்கு வரும் சார் ஓகே இது வந்து 1/2 கிலோ இருக்குமா 1/2 கிலோ 1/2 கிலோ பேக் சார் இது சரி போல இருந்து கிடைக்குது சரி थैंक यू வேற எனி अदर இன்டராக்ஷன்ஸ் வேற யார் பேசுறீங்க எஸ் ஜோ எஸ் ப்ளீஸ் ஓகே வெரி எக்ஸலென்ட் பிரசன்டேஷன் மேடம் थैंक यू சார் ஹட்ஸ் ஆஃப் டு யூ வெரி எக்ஸலென்ட் பிரசன்டேஷன் தேவையான பட்சத்துல ஆல்ரெடி கம்போஸ்ட் மெட்டீரியல் ஒரு லேயர் போடலாம் சப்போஸ் பொக்காசி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம புது நியூ புதுசாக சேர்க்கக்கூடிய வீட்டு கழிவுகள் மேல ஒரு லேயர் போட்டு வந்தோம்னாக்கா தட் என்ஹான்சஸ் த கம்போஸ்டிங் ப்ராசஸ் அது ஒரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஆட் மேம் அனதர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சஜஸ்ட் யூ மேம் இப்போ வந்து இஎம் சொல்யூஷன் இப்போ நிறைய எல்லாருமே வீடுங்களில் பழங்கள் நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க அதில் ஒரு சில பழங்கள் வந்து அழுகி போகுது ஒரு சில பழங்களுக்கு வந்து கெட்டு போகுது அந்த பக்கம் போர்ஷன்லாம் எடுத்து வி கேன் மேக் இஎம் சொல்யூஷன்ஸ் எசென்சியல் மேக்கப் சொல்யூஷன் தயார் பண்ணுறதுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அதை எப்படி அதை வந்து எப்படி தயாரிக்கிறதுங்கிற ஒரு முறையை கொஞ்சம் நீங்கள் எளிமைப்படுத்தி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரி வந்து நம்ம ஈஸியாவே ரெடி பண்ணிடலாம் சரியா எந்த அளவுக்கு மேம் இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வீடுகளை யூஸ் பண்ணுறாங்க அதில் நிறைய வேஸ்டேஜ் ஆகுது இப்போ நிறைய ஒரு சில பழம் வாங்கிட்டாங்க 10 பழம் வச்சுருந்தாங்கனாக்கா ஒரு 2 பழம் ரொம்ப பழுத்து போயிடும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்போ அது மாதிரி இதை வந்து நம்ம வி கேன் மேக் இட் ஃபார் இஎம் சொல்யூஷன் ப்ரிப்பரேஷன் இல்லையா அதனால அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்க அவங்களுக்கு சொல்லிட்டுனாக்கா நல்லா இருக்கும் மேம் ஓகே இப்போ நம்ம வீட்டில் வந்து வாழைப்பழம் வாங்கினோன்னா அந்த வாழைப்பழ தோலை வந்து தூக்கி போட்டுடுவோம் அப்படி தூக்கி போடாம அந்த தோல் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சுட்டு ஓவர் நைட் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா அதுல அதிகப்படியான பொட்டாசியம் இருக்கு இப்போ செடிகள் வந்து பூக்குற நேரத்துல நமக்கு வந்து பொட்டாசியம் தேவைப்படும் அப்போ ஒரு ஃபோலியா ஸ்ப்ரே கொடுத்தோம் இந்த வாழைப்பழ தோல் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம தூக்கி போடாம இம்மிடியட்டா உடனடியான ஒரு சத்து தர அளவுக்கு அதுல இருந்து அந்த ஜூஸ் வந்து அதுல எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் அந்த தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு பூக்குற நேரத்துல கொடுக்கலாம் பூக்குற காய்க்கிற நேரத்துல கொடுக்கலாம் அதே மாதிரி முட்டை ஓடு அதிகப்படியான கால்சியம் முட்டை ஓட்டுல மட்டும்தான் கிடைக்கும் முட்டை ஓடையும் நம்ம தூக்கி போடாம இந்த மாதிரி கம்போஸ்டாவும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா முட்டை வேக வைக்கிறோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து தூக்கி ஊத்திடாம முட்டை வேக வைக்கிற தண்ணி உருளைக்கிழங்கு வேக வைக்கிற தண்ணி இதெல்லாம் தூக்கி போட்டுடாம ஊத்திடாம அதையும் வந்து நீங்க நல்லா ஆற வச்சுட்டு ஆற வச்சு தண்ணியோட கலந்து ஃபோலியா ஸ்ப்ரே கொடுக்கலாம் அதே மாதிரி மீன் கழுவுற தண்ணி மாமிசம் கழுவுற தண்ணி அதையும் தூக்கி ஊத்திடாதீங்க அதுலயும் நல்ல சத்துக்கள் இருக்கு அதையும் வந்து நம்ம செடிகளுக்கு ஊத்தலாம் இப்ப சார் சொன்ன மாதிரி பழங்கள் வாங்குறோம் அப்படின்னா நம்ம அறியாம சில பழங்கள் வந்து அழுகி போயிடும் இல்ல இதை தயாரிக்கிறதுக்காகவே நம்ம வந்து ஈயம் தயாரிக்கிறதுக்காகவே கடைகள்ல பாத்தீங்கன்னா வாழைப்பழம் இந்த பழம் வச்சுக்கிறவங்க எல்லாம் அந்த அழுகி போனன்னு சொல்றது கடைசி ஸ்டேஜ்ல இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி பழங்களை நம்ம குறைந்த விலைக்கு தருவாங்க அதை வாங்கிட்டு வந்து ஈக்குவல் அளவுக்கு
நாட்டு சர்க்கரை, இப்ப ஒரு கிலோ பழம் நம்ம கிட்ட இருக்குன்னா அது சின்ன சின்ன துண்டுகளை முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிட்டு அது கூட நாட்டு சர்க்கரை, ஒரு கிலோ பழம் இருக்குன்னா ஒரு கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரையை போட்டு கலந்து வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு மட்டும் அதை ஓபன் பண்ணி நிலை, ஏன்னா அது கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், மீத்தேன் கேஸ் ஃபார்ம் ஆகும், அதை மட்டும் நம்ம ஓபன் பண்ணிட்டு கிளறி வச்சு மூடி வச்சுட்டு ஒரு மாச காலம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா நல்ல சார் சொன்ன மாதிரி எக்ஸலண்ட் ஈஎம் நமக்கு ரெடியா இருக்கும். அதை வந்து செடிகளுக்கு நம்ம வேர் வழியாவும் கொடுக்கலாம், இல்ல ஃபோலியா ஸ்ப்ரேவாவும் கொடுக்கலாம். அதே மாதிரி மீன் கழிவுகள் இருக்குன்னு சொன்னா அந்த மீன் கழிவுகளை தூக்கி போடாம எந்த அளவுக்கு மீன் கழிவு இருக்கோ அது கூட வந்து நமக்கு நாட்டு சர்க்கரையை கலந்து வச்சுட்டு ஒரு 45 நாள் அப்படியே ஓரம் எடுத்து வச்சுட்டோம்னா அது நல்ல மெழுகு பதத்துக்கு, தேன் பதத்துக்கு தயாராகிருக்கும். அது வந்து எக்ஸலண்ட் பயிர் ஊக்கியாவும் இருக்கும், பயிர் பூச்சி விரட்டியாவும் இருக்கும். இந்த மாதிரி பால் பொருட்கள் கெட்டு போயிடுச்சுன்னா தூக்கி போடுறாதீங்க. அந்த பால் பொருள் நல்லா வந்து புளிச்சிருச்சுன்னா அது கூட தேவையான தண்ணியை சேர்த்து அதையுமே வந்து நம்ம ஃபோலியா ஸ்ப்ரேவாவும் கொடுக்கலாம். சார், இது நான் சொன்ன இல்லையா வேஸ்ட் டீகம்போசர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருப்போம், தெரியலனாலும் பாருங்க, இது அமேசான்ல கிடைக்குது. இந்த வேஸ்ட் டீகம்போசர் வந்து 20 ரூபாய் தான் இதோட விலை, 30 கிராம் அளவுக்கு இருக்கும். நீங்க ஒரு தடவை வாங்கிட்டா போதும், ஒரு தடவை நம்ம வேஸ்ட் டீகம்போஸ் சொல்யூஷனை தயார் பண்ணிட்டோம்னா கடைசியா இருக்கக்கூடிய அந்த 20 லிட்டரை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 200 லிட்டரை நம்ம தயார் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஆனா இது வந்து ஒரு 6 பாக்ஸா தான் நம்ம அமேசான்ல ஆர்டர் பண்ண முடியும். பட் பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். புதுசா ஒரு பாட்டில் வச்சு நம்ம தயார் பண்ணிக்கிட்டோம்னா சத்துக்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். இதை வந்து நம்ம இந்த வேஸ்ட வந்து எருவா மாத்திக்கிறதுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். செடிக்கு பயிர் ஊக்கியாவும் இருக்கும், பூச்சி கட்ட வெரைட்டியாவும் இது இருக்கும். இதை வந்து எல்லாருமே மாடி தோட்டம் வச்சுக்கவங்க கூட வாங்கிக்கலாம். தேங்க்யூ சாந்தி. எனி அதர் இன்டராக்ஷன்ஸ்? காசிநாதன் சார் பேசுறீங்க, உங்க இதை அன்மியூட் பண்ணிக்கிங்க ஸ்பீக்கர் மைக். ஓகே 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 ஜோ, இஸ் இட் ஆடிபிள்? ஓகே மேம், ஓகே மேம். அதாவது இப்ப வீட்டு ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சில பொருள் எல்லாம் என்ன பண்ணனாக்க, நம்ம நல்லா சன்லைட்ல நல்லா ட்ரை பண்ணி அதை வந்து மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணி பவுடர் ஃபார்ம்லயும் போட்டு நம்ம வந்து வீக்கன் அதை வந்து யூஸ் இட், அது கொஞ்சம் எளிமையாகவும் கொஞ்சம் இருக்கும். கிரைண்ட் பண்ணிட்டோம்னாக்கா கொஞ்சம் மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிட்டாக்கா கொஞ்சம் ஈஸியா வந்து குயிக்கா வந்து கம்போஸ்ட் ஆகுறதுக்கு வழிவகுக்கும். அது ஆரோபிக் கண்டிஷன்ல பண்ணாலும் ரைட்டு, அனாரோபிக் கண்டிஷன் சரியா, அது வந்து கிரைண்ட் பண்ணிட்டாக்கா மிக்சியில ஈஸியா இப்ப கிரைண்ட் மிக்சர் எல்லாமே இருக்கு, எல்லாமே இதெல்லாம் மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பூரா கிரைண்ட் பண்ணி நாம கம்போஸ்டிங் யூஸ் பண்ணுவாக்கா அந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ் வில் பி குயிக் அண்ட் அது ஒரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஆட் மேம். தேங்க்யூ. மேடம் சொல்லும் போது அந்த சில டைம்ல கெட்டு போன பால் கூட வந்துட்டு அப்புறம் அந்த தயிர் பண்ணிட்டு அந்த கம்போஸ்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. பட் அது மாதிரி இவரோட எனக்கு ஒரு பை மிஸ்டேக் அது மாதிரி ஆயிட்டு பண்ணுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா புழு வர ஆரம்பிச்சிட்டு அதுல, அது வந்து அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள்ல சரியாயிடும் பார்த்தா, அப்புறம் பார்த்தா அந்த புழு இன்னும் மல்டிப்ளை தான் ஆச்சே தவிர அது கம்மியாகல. அதனால அந்த கெட்டு போன பால்ல இருந்து பண்ணும்போது அது அதனால தானா இல்லை வேற ரீசன் என்ன இருக்கான்னு தெரியல எனக்கு. இந்த புழு வராம பாத்துக்கணும்னா எது மாதிரி நம்ம மெத்தட் ஃபாலோ பண்ணணும்? வந்து நம்ம பாலோ இல்ல ஏதோ வந்து நம்ம புளிக்க வைக்கிறோம் அப்படின்னா சரியா வைக்கலன்னா கண்டிப்பா புழு வரத்தான் செய்யும். ஈவன் நீங்க மீன் அமிலம் தயாரிக்கும் போது முறையா அதை மூடி வைக்கல, வேஸ்ட் டீகம்போசர் ரெடி பண்ணும் போது முறையா மூடலன்னா அந்த புழு வரதான் செய்யும். அதுக்கு நம்ம மேல வந்து காற்று உள்ள போகணும், ஆனா வேற எந்த இதுவும் உள்ள போகாத மாதிரி ஒரு துணியை கொண்டு மூடி கட்டி வச்சிடணும் சார். ஓபன்ல வச்சுட்டாலும் நமக்கு வந்து அந்த வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல உரம் தயாரிக்கும் போது ஒரு கருப்பு கலர்ல ஒரு புழு நிறைய வருதுன்னு சொல்லுவாங்க. கோழி வச்சிருந்தீங்கன்னா கோழிக்கு தீவனமா குடுக்கலாம், இல்ல மீன் வளர்க்குறீங்கன்னா மீனுக்கு தீவனமா குடுக்கலாம், இல்ல அந்த கம்போஸ்ட்லயே நீங்க அது கிளறி விட்டுட்டீங்கன்னா அதுவும் கூட சேர்ந்து மக்கிடும். அது அது தானா இயற்கையா உருவான ஒரு புழுதான், அது பிளாக் கலர்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். அது முறை வந்து சரியா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கரெக்ட் ப்ராசஸ்ல இருக்கோம் அர்த்தம். அப்படிங்களா? இத நான் கெட்டு போனதுதான் பார்த்தேன் நான். இல்ல இல்ல.
என்னுடைய இது ஃபார்ம் வந்துட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குங்க. அது சூனாம்பேட்டுன்னு ஒரு இடத்துக்கிட்ட இருக்கு. நாங்கள் ஒரு 10 ஏக்கர்ல வந்துட்டு நெல் இது மாதிரி விவசாயம் பண்ணுறோம், இயற்கை விவசாயம் பண்ணுறோம். அதனால நாட்டு பசுலாம் வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். அது மேடம் சொன்ன மாதிரி இந்த வேஸ்ட் டீகம்போசர்லாம் யூஸ் பண்ணுறோம், பஞ்சகவியா, ஜீவாமிர்தம், அப்புறம் இந்த மீன் அமிலம், தேமர் கரைசல் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். பொதுவாக இப்போ இயற்கை விவசாயம் பண்ணும்போது அந்த ஈல்டு வரலன்றது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆனால் போக போக கொஞ்சம் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது பண்ணிட்டு இருக்கோம். Thank you. Any other interactions? வேற யாரும் பேசுறீங்களா? காசிநாதன் சார், காசிநாதன் சார் வணக்கம். ஐ அம் குணசேகரன், ரிட்டையர்ட் ஜேடிஏ. இயற்கை விவசாயம் பண்றீங்கன்னு கேள்வி நீங்க சொன்னது உங்களுக்கு அந்த புழுக்களோட முட்டையில இருந்து புழு வர ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்க ப்ராப்பரா காத்து உள்ள போகணுமே தவிர ஈயோ கொசுவோ அதோட முட்டையெல்லாம் உள்ள போயிடக்கூடாது. அதனால மூடி போட்டு ஓகே மேம், ஓகே மேம். இன்கேஸ் அது இருந்ததுன்னா என்ன பண்ணனுங்க மேம்? மேம் வேற ஒன்னும் நம்ம பண்ண முடியாது. அதை கிளறி விட்டுட்டு மேல போடுற லேயரை ப்ராப்பரா போட்டு மூடி வச்சிடுங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. புழு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அது அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது. ஏன்னா அந்த புழுக்களை எடுத்து அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கோழி மற்றும் இதுகளுக்கு வந்து உணவாக வேணா போட்டுக்கலாம். மற்றபடி அதை வந்து துணி வைத்து நல்லபடியாக அது அந்த கண்டெய்னரோட வாயை நல்லபடியாக கட்டி வச்சுட்டோம்னா இந்த புழுக்கள் உருவாகிறது கட்டுப்படுத்தலாம். ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார். இல்லை அந்த புழுக்களை எடுத்து வெளியே போட்டாலும் கூட பறவைகளே எடுத்துட்டு போயிடும். பறவைகள் எடுத்துட்டு போனா தன்னுடைய கூட்டுல இருக்கிற குஞ்சுகளுக்கு அதான் இறையா இருக்கும். அது வெயில போட்டுனா கூட அப்படியே இறந்துடுது சார். செத்து போகும். கிளறி விட்டா போதுங்க, கிளறி விட்டா போதும். கிளறி விட்டா வெளியில வருது. வெளியில வந்த பிறகு வெயில போடும் போது அது இறந்து போயிடுது. நன்றி. உற்பத்தி பண்றதுங்கிறது தனி தொழிலாவே இருக்கு. இந்த மாதிரியான கழிவுகள்ல இருந்து அந்த பிளாக் சோல்ஜர் வாம தனியா அது ஒரு ஃபார்மிங்காவே பண்றாங்க. பண்ணி அதை வந்து கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கான அந்த தீவனம், கோழி தீவனமாவே தனியா பண்றாங்க. கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்க இது ஒரு யூனிட் கண்டிப்பா வச்சிருப்பாங்க அந்த புழுக்களை உற்பத்தி பண்றதுக்காகவே. இப்ப நாங்க தோட்டத்து கழிவுல வந்து அதை வந்து சீக்கிரம் மக்கணும்னா அதுவும் இந்த ப்ராசஸ் தாங்களா? இதே ப்ராசஸ் தாங்க. நீங்க தோட்டத்துல ஒரு நிழல் பாங்கான இடத்தை தேர்வு பண்ணிக்கோங்க, ஒரு மரத்தின் கீழே தேர்வு பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இருமடி பாத்தி முறையில பண்ண போறீங்கன்னா 2 அடி ஆழத்துக்கு ஒரு பள்ளம் வெட்டிட்டு, இப்போ நீங்க ஒரு காய்கறி தோட்டமே போட போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெட் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, ரேஸ்ட் பெட்டு தான் நம்ம சஜஸ்ட் பண்றோம். அந்த மாதிரி இருமடி பாத்தி பண்றதுக்கு ஒரு 2 அடி ஆழம் பள்ளம் எடுத்துட்டு, எவ்வளவு ஒரு 4 அடி அகலம், ஒரு 10 அடிக்கு பள்ளம் எடுத்துட்டு உங்களோட தோட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் அதுல ஒரு லேயர் போட்டுருங்க. ஒரு 3/4 அடிக்கு நீங்க பரப்பிடுங்க. அது மேல கொஞ்சம் மணல் போடுங்க. மறுபடியும் ஒரு 3/4 அடிக்கு பரப்பிட்டு மண்ணை போட்டுடுங்க. சாண கரைசல் இருக்கு இல்லையா, அதை நல்லா கரைச்சு அது மேல ஃபுல்லா ஊத்தி விட்டுடுங்க. ஊத்தி விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு நீங்க வந்து விதை தூவுறதோ இல்ல செடி நடுறதோ நீங்க வந்து நேரடியாவே அதுல பண்ணிடலாம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து அடி உரம், மேல் உரம் இல்ல ஃபோலியா ஸ்ப்ரே எதுவுமே நீங்க கொடுக்க தேவையில்லை. அதுல இருக்கக்கூடிய அந்த மக்கு, விவசாய தோட்ட கழிவு எல்லாம் மக்கா மாறி தேவையான சத்துக்களை வந்து அந்த செடிக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரியும் நீங்க பண்ணிக்கலாம்.
இல்ல நீங்க வந்து கம்போஸ்ட் ஏரோபிக் கம்போஸ்டாவும் பண்ணிக்கலாம் அனரோபிக் கம்போஸ்டாவும் பண்ணிக்கலாம். இதுதான் முறை. நீங்க எப்படி நீங்க சூஸ் பண்றீங்களோ, நீங்க என்ன பொக்காஷி யூஸ் பண்ண போறீங்களா, புளிச்ச மோர் யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல வேஸ்ட் டீகம்போசர் யூஸ் பண்ண போறீங்களா, ஏதோ ஒன்னு உபயோகப்படுத்தி நீங்க வந்து கம்போஸ்ட் தயாரிச்சுக்கலாம். மக்கிய நல்ல ஒரு எரு கிடைச்சிரும். அது சாணியனா ஒரு பக்கமாவும் குப்பைகளை ஒரு பக்கமாவும் போடுவாங்க. அது என்ன பண்ண, சாணியை கரைச்சி மேல ஊத்துனீங்கனாக்கா அது வந்து கம்போஸ்டிங் வந்து குயிக்கன் ஹேசன் பண்ணும், ரொம்ப வேகப்படுத்தும். வேஸ்ட் டீகம்போசரை உபயோகப்படுத்தும் போதும் அந்த குப்பையை மக்க இது பண்ணலாம். அதே மாதிரி மண்புழு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது டெவலப் ஆயிரும். சாணி எவ்வளவுக்கு எவ்வளவு போட்டு இது பண்றோமோ, ஏற்கனவே மக்கின குப்பையோட சாணியும் போட்டு குப்பையை ஆட் ஆன் பண்ணிட்டே வந்தோம்னாக்கா எர்த்துவம் வந்து குயிக்கா வந்து நமக்கு 1 மந்த்ல நமக்கு ஃபுல்லாவே வந்து கிடைச்சிரும். அது தனித்தனி பிட்டா சின்ன சின்ன பிட்டா போட்டு வந்தாங்கனாக்கா வீக்கெண்ட் மெயின்டைன் ஒரு 5 பீட்டு, ஏன்னா தோட்டத்துல இடம் இருக்கும், அதனால தாராளமா அவங்க ஒரே பெரிய குழியா எடுக்காம சின்ன சின்ன சைஸ் குழியாக ஒரு 4x10 சைஸ்ல அது மாதிரி ஒரு 4 குழி 5 குழி ஆழம் ஒரு 2 அடி ஆழத்துக்கு குழி எடுத்து அந்த குழியில போட்டு ஒரு பிட்டு நம்ம இன்னொரு பிட்டு இன்னொரு பிட்டு நம்ம போட்டு வந்தாங்கனாக்கா அதுல எர்த்துவம் போட்டு ஆட்டோமேட்டிக்கா டெவலப் பண்ணிட்டாலும் எறும்பு மட்டும் வராம பாத்துக்கிட்டாங்களா போதுமானது. அப்ப எர்த்துவம் நல்லா வந்து டெவலப் ஆகும். சாணி வந்து அவங்க கரைச்சி ஊத்துனாங்கன்னா கரைக்கணும். அவங்க சாணி ஒரு பக்கமாவும் வீட்டு தட்டு கிட்டு அந்த கழிவெல்லாம் ஒரு பக்கமாவும் போடுவாங்க, அதனால அது மக்க லேட் ஆகும். சாணியை கரைச்சி அது மேல அந்த மக்கு, அந்த மக்கு குப்பையெல்லாம் இருக்கு இல்லையா, குப்பைகள் மேல வேஸ்ட் பாம் வேஸ்ட் மேல போரம் போடும்போது குயிக்கா வந்து அது மக்கும். கூட எர்த்துவமும் விட்டுட்டோம்னாக்கா அது இதாகும். அது எறும்பு மட்டும் வராமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா போதுமானது. அது டெய்லி மெயின்டெனன்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும். இப்போ சின்ன சின்ன பிட்டா போட்டுக்கும் போது சீக்கிரமா வந்து மக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மேடம் அவங்க தோட்டத்து கழிவு மக்கிறதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புறேன். பிட்டு ரெடி பண்ணிட்டு மேல வந்து தென்னை ஓலைய போட்டு மூடி வச்சிருங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வெயில் படக்கூடாது, அதை மட்டும் பாத்துக்கோங்க. அப்பப்ப தண்ணி தெளிச்சிட்டு வாங்க மேல. இதுக்கு பூச்சி எல்லாம் வராதுங்களா மேடம்? எதுவும் வராதுங்க. அதுதான் கோழி எல்லாம் போய் பறிக்கும், அதுதான் ஒரு பயம். கோழி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கோழி குப்பையை தானே போய் அதுக்கு அப்பதானே உணவு கிடைக்கும். அதுல இருக்கிற மண்புழு புழுக்கள் இதெல்லாம் தானே அதோட உணவு. கோழி இருந்ததா கண்டிப்பா போய் அதை இது பண்ணதான் செய்யும், குப்பையை கிளறதான் செய்யும். அதான் நீங்க மேல வந்து தென்னை ஓலை இல்ல பனை ஓலை அந்த மாதிரி போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருங்க. இப்ப நீங்க வீட்டு கழிவுலாம் சொன்னீங்களா மேடம், அதை வந்து நம்ம காய வச்சு டெய்லி காய வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? காய வைக்கும்போது உங்களுக்கு அந்த சத்துக்கள் வந்து கிடைக்காது. காய வைக்கும் போது நிறைய வீணா போயிடும். அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி உரமா மாத்தும் போதுதான் அது கூட வந்து அந்த பாக்டீரியல் ஃபங்கல் ஆக்ஷன் எல்லாம் இருக்கும் போது உங்களுக்கு காய்கறிகளுக்கு தேவையான சத்துக்கள் அதிகப்படியா கிடைக்கும். நீங்க கம்போஸ்ட் பண்றதுதான் பெஸ்ட். அப்படி இல்லைன்னு சொன்னா கம்போஸ்ட் டீ இல்ல இப்ப நான் சொன்ன இல்லையா முட்டை ஓடு இதெல்லாம் வந்து ஊற வச்சு அந்த தண்ணிய உபயோகப்படுத்திக்கலாம். சார் சொன்ன மாதிரி மிக்சியில அரைச்சிட்டு அந்த ஜூஸை வடிகட்டி எடுத்துட்டு அந்த சக்கைய வந்து நீங்க உரக்குழியிலயோ இல்ல இந்த மாதிரி டஸ்ட்பின்லயோ அத நீங்க போட்டு உரமா மாத்திக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். காய வச்சு உபயோகப்படுத்துறது வந்து அந்த அளவுக்கு சிறந்தது இல்ல. இப்ப நம்ம வெளியில இருந்து வாங்குறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து மருந்தடிச்சு வருதுங்க. இப்ப நம்ம அதை வேஸ்ட் கம் பண்ணும்போது வந்து அது ஒன்னும் கெமிக்கல் ஆகாது இல்லைங்களா? இப்ப காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் நீங்க உரம் பண்றதுக்கு வந்து யோசிக்கிறீங்க, அதை தானே சாப்பிட போறீங்க? அதுதான் மேடம், நீங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரீங்க, வெஜிடபிள் எல்லாம் வாங்கிட்டு வரீங்க, அதை 4 முறை 5 முறை கழுவிடுறீங்க. கழுவும் போது அதுல மேக்சிமம் போயிடும். அதே மாதிரி குக் பண்ணும் போதும் வந்து அதுல போயிடும். குக் பண்ணும்போது நம்ம அதை யூஸ் பண்ண போறது கிடையாது. நீங்க கழுவிட்டு இந்த வேஸ்ட்டை வந்து கழுவிட்டு தான் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம். அதுக்கு பிறகுதான் அந்த காய்கறியை மேல தோல் கீசுறது பிடிக்கிறது எல்லாமே பண்ணுவோம் இல்லையா? கழுவிட்டு தான் நம்ம கேச போறோம். அதனால நீங்க ஒரு முறை மார்க்கெட்ல வாங்கிட்டு வரக்கூடிய அந்த இதை வந்து நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டாவே அதுல ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பெஸ்டிசைட் எல்லாம் கொஞ்சம் போயிடும். அதனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே மருந்து அடிக்கிறது பொதுவாக மருந்து அடிக்கும் போது அடிக்கிறது வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அல்லது காய் வளர்ச்சி சமயத்துல பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னா அந்த மருந்தோட எஃபெக்ட் குறைஞ்சிரும். ஸோ அதுக்கு மேல நாம வந்து காய்கறிகளை நல்லா கழிச்சு எப்படியும் ஆரோக்கியமான உணவு தான் நம்ம சாப்பிடுவோங்கிற அக்கறை இப்போ எல்லாருக்கும் வந்துடுச்சு. குறிப்பாக இந்த தேங்க்ஸ் டு கொரோனா
கொரோனா வந்த பிறகு எல்லாரும் கொஞ்சம் உணவுல நல்ல அக்கறையோட இருக்கிறோம், கவனம் செலுத்துகிறோம். அதனால வந்து நாம வந்து அதை நல்லபடியாக கழுவிதான் பயன்படுத்துறோம். சோ நாம சாப்பிடுற உணவு புழுக்களும் சாப்பிட போகுது, அதனால அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம். சார் சொன்ன மாதிரி பூச்சி மருந்து அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சுதான் அதை பறிச்சு நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. அப்ப அதோட வீரிய தன்மை வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஒரு மாத காலம் நம்ம ஆல்ரெடி அதை மக்க வைக்கும் போது அதோட வீரிய தன்மை எல்லாம் இருக்காது, அதனால அது பயப்பட தேவையில்லை. நம்ம உரமா மாத்தும் போது நல்ல சத்தான செடிகளுக்கு தேவையான இயற்கை உரமா தான் அது இருக்கும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க மேடம். வெல்கம் சார். ஹலோ சார்ட்ட மேடம், நீங்க ஒரு விவசாயி வந்து பேச வச்சீங்கன்னா நெக்ஸ்ட் எங்களுக்கு புரியும் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, நாங்க அந்த பிளான் பண்ணி இருக்கிறோம். விரைவில் அதேமா ஒரு வாரத்துல விவசாயிகளும் வருவாங்க ஜூம் மீட்டிங்ல, நாங்க அதுக்கு திட்டம் போட்டிருக்கிறோம். விவசாயிகள் வந்து அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுவாங்க. வாய்ப்பு இருந்தால் அந்த தோட்டத்திலேயே நாங்க ஜூம் ஷூட் பண்ற மாதிரியும் பிளான் பண்ணி இருக்கிறோம். ரொம்ப இதுவரைக்கும் நாங்க வாரத்திற்கு 6 நிகழ்ச்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். 4 நாட்கள் சாட் மூலமாகவும் குழு சாட் மூலமாகவும், 2 நாட்கள் ஜூம் மேடை மூலமாகவும் பண்ணிட்டு இருக்கிறோம். இனி வந்து நாம வந்து இதுவரைக்கும் 168 நிகழ்ச்சிகள் நடத்தியாச்சு. ஸோ இனி நாங்க வந்து இதை கொஞ்சம் டைவர்சிஃபை பண்றோம். கொஞ்சம் ஃபீல்ட் லெவல்ல போகிறதுக்காகவும் ஃபார்மர்ஸ கொஞ்சம் அதிகமா உள்ள கொண்டு வர்றதற்காகவும் நாங்க முயற்சி பண்றோம். உங்களுடைய விருப்பம் விரைவில் நிறைவேறும். நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். சார் அவரு சொன்னாருங்க சார், அதாவது காய்கறி அதாவது விளைச்சல் கம்மியா இருக்குதுன்னு. அவர் பேர் தெரியலங்க சார் எனக்கு. அதுக்கு தேமூர் கரைசல் கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்லைங்க சார், பெட்டரா இருக்கு. விளைச்சலுக்கு ரெண்டும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்குங்க சார். ஒரு தென்னை மரம் ட்ரை பண்ணேன், பரவாயில்ல. விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்கு இந்த இது வந்து இந்த இயற்கை உரம்லாம் வந்து நிறைய கொடுத்து 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 மண்ணை வளப்படுத்திட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு விளைச்சல் எதிர்பார்க்கலாம். இப்ப நாங்க பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல பண்ணதுனால எங்களுக்கு 15 மூட்டை கூட வர்றது இல்லை. 80 கிலோ மூட்டை வந்து 15 மூட்டை கூட வரமாட்டேங்குது நெல்லு. ஆனால் வந்துட்டு ஒரு சார் சொன்ன மாதிரி 3 வருஷம் இல்லை 4 வருஷம் அந்த மண்ணை வளப்படுத்திட்டு பிறகு அந்த ஈல்டு டெஃபரெண்ட்டாக வரும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. சார் நான் ஒன்று சொல்லலாங்களா? இந்த மேகட்ஸ் இயற்கை விவசாயத்தில் 15 மூட்டை எடுக்கிறதே சக்சஸ்ஃபுல் சார். வருங்காலத்தில் உங்களுக்கு வந்து அதோட விளைச்சல் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சார் மேகட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பிளாக் ஷோல்ஜர் ஃபிளை, அது வந்து எப்போ ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா வெட் வேஸ்ட் ஜாஸ்தி ஆகுறப்போ அது ரொம்ப ஃபார்ம் ஆகுது. அப்ப நம்ம வந்து அதுக்குள்ள ட்ரை வேஸ்ட் நிறைய நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ அது குறையுது. நான் வீட்டுல பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ஃபார்ம் ஆகுறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட போடுறத குறைச்சிட்டு வெட் வேஸ்ட்டை குறைச்சிட்டு ட்ரை வேஸ்ட் ட்ரை லீஃப் இல்லைன்னா நம்ம இந்த முட்டை வாங்கிட்டு வரப்போ அந்த இது இருக்கும் இல்லையா முட்டையோட ட்ரே, அந்த ட்ரே அப்புறம் இல்லைன்னா நியூஸ் பேப்பரை தண்ணில் ஊற வச்சு மாதிரி காய வச்சு எடுத்து வச்சிருப்பேன். அது அந்த மாதிரி ட்ரை ப்ரௌன் வேஸ்ட் ஆட் பண்றப்போ உங்களுக்கு அந்த மேகட்ஸ் குறையுது சார். கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொல்றது ஒரு வேலிட் பாயிண்ட் தான், அது ஒரு முக்கியமான தகவல் தான். பட் இருந்தாலும் மேகட்ஸ் எல்லாமே அதாவது நமக்கு தொந்தரவு பண்றது இல்லை. அந்த கருப்பு மேகட்ஸ் வந்து வழக்கமா வர்றதா, அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் வெள்ளை மேகட்ஸ் வந்து அந்த நம்ம பூச்சிகள் ஏதாச்சும் போய் முட்டை போட்டு அதை நாம முறையா அதை மூடி வைக்காததுனாலதான் வருது. ஸோ அதனால இந்த முயற்சி நாம செய்யலாம். அதாவது ஒரு துணியை வைத்து அந்த கண்டெய்னரை நல்லா அடைச்சு வச்சுட்டோம்னா காற்று மட்டும் போகுமே ஒழிய அந்த பூச்சிகள் உள்ளே போய் முட்டை போடுறது, கொசுவோ எதுவும் முட்டை போடுறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு நிகழ்வா இருக்கும். ஸோ அந்த முறையையும் நீங்க கையாண்டு பார்க்கலாம். மிஸ்டர் சரோஜினி, சாந்தி சிவகுமார், அதுல வேற எதுவும் சொல்றீங்களா? நான் சொன்ன கருத்துக்கு மேல வேற ஏதும் கேள்விகள் இருக்கா சார்? குணசேகரன் சார் ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. குணசேகரன் சார் சொல்லுங்க. ஒண்ணுமில்லைம்மா. ஓகே, ஆல்மோஸ்ட் ஆல் திங் எவ்ரிதிங் கவர்ட்.
ஓ வெரி குட் வெரி குட். இன்றைக்கு நல்ல இன்ட்ராக்ஷன் இருந்தது, நல்ல கருத்தோட்டம், அருமையான பகிர்வு, நல்ல பிரசன்டேஷன், அது மாதிரி நல்ல கருத்தோட்டம். நிறைய பேர் வந்திருக்கவங்க ஃபார்மிங்க ப்ராக்டிக்கலா பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மிஸ்டர் காசிநாதன், அதே மாதிரி மிஸ்ஸஸ் சரோஜினி, மிஸ்ஸஸ் கவிதா, எல்லாரும் அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாமே, அவங்களுடைய பகிர்வு ரொம்ப ஆனந்தம் அளிக்கிறது, நம்பிக்கை அளிக்கிறது. அதாவது இயற்கை விவசாயம், அதை பத்தி ஒரு சின்ன இது ஹிந்து சொல்றேன். நாம வந்து 1950 அது வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா நாட்டுல வந்து உணவு உற்பத்தி மிக கம்மியா இருந்தது. அதனாலதான் பசுமை புரட்சி எல்லாம் நாம கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. பசுமை புரட்சியோட முழு முக்கியமான நோக்கம் என்னன்னா உணவு உற்பத்தியை பெருக்குவது மட்டும்தான். அதுல வந்து நல்ல உணவு கெட்ட உணவுங்கிற கருத்து வேறுபாடே கிடையாது. எல்லோருக்கும், பசித்தவர்களுக்கு எல்லாருக்கும் உணவு வேண்டும். எல்லாரும் அரிசி சாதம் சாப்பிட விரும்புறாங்க. அந்த காலகட்டத்துல அரிசி எல்லாருக்கும் கிடைக்கல. கோதுமை, சோளம், மக்கா, இது கம்பு, இத மாதிரி தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போஸ் அது ஆரோக்கியமான உணவா இருந்தாலும் எல்லோருக்கும் வயிறார உணவு சாப்பிடறதுக்கு கிடைக்கல. குறிப்பாக அவங்க ஆசைப்பட்ட அரிசி உணவு கிடைக்கவில்லை. எனவே தான் நம்ம வந்து பசுமை புரட்சியை கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் பசுமை புரட்சியின் போது பல்வேறு விதமான ரசாயன உரங்கள், பூச்சி மருந்துகள் எல்லாம் வரவழைக்கப்பட்டன. ஆராய்ச்சிகள் பல்வேறு கண்டுபிடிக்கப்பட்டு பல்வேறு உயர் ரக விளைச்சல் ரகங்கள், ஒட்டு ரகங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு உற்பத்தி பெருக்கப்பட்டு விட்டது. ஒரு டன்னுக்கு குறைவாக இருந்த உற்பத்தி இன்றைக்கு ஒரு ஹெக்டருக்கு 10 டன் அளவுக்கு உற்பத்தி பெருகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நமது வேளாண்மையில நாம சகாப்தம் படைத்து விட்டோம். ஆனால் இதுல என்ன இடர்பாடு ஏற்பட்டது என்றால், நம்ம வந்து ஒரு சில வேளைகள்ல விவசாயத்துல நஷ்டம் ஏற்படும் போதோ அல்லது பல்வேறு காரணங்களால் நஷ்டம் ஏற்படும், குறைந்த மகசூல் வரும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நாம கொஞ்சம் அதிகமா உரம் போட்டால் நமக்கு கொஞ்சம் அதிகம் விளைஞ்சிடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தினாலேயோ, அல்லது மருந்துகள் அடித்தால் நமக்கு நம்ம உற்பத்தி அதிகரிச்சிடாதாங்கிற ஒரு எதிர்பார்ப்பினாலேயோ விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் சிபாரிசுக்கு அதிகமாக பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டது. ஸோ அதன் விளைவாக அதை வந்து நம்ம வந்து ரசாயனத்தின் பாதிப்பு நமது உடலில் வரப்பட்டது. அதாவது லீத்தல் டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல ஏறி இப்போ தாய் இப்போ குழந்தைக்கு கொடுக்குற தாய்ப்பாலில் கூட விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்துள்ளன. ஸோ அந்த அளவுக்கு விஷம் அதிகமாக பரவி விட்டதால் அதை கட்டுப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக் சர்டிபிகேஷன் போன்ற புதிய அணுகுமுறைகள் கவர்மெண்டால ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் முழுமையாக அது நடைமுறைப்படுத்த இயலவில்லை. ஏன்னா வந்து கண்டிப்பாக காசிநாதன் சார் சொன்ன மாதிரி இயற்கை விவசாயத்திற்கு போகும்போது ரசாயன விவசாயத்தில் உள்ள மகசூல் குறையத்தான் செய்யும். ரசாயன மகசூல் அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கிறதற்கு வாய்ப்பு கம்மி. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 5-10 ஆண்டுகளுக்காவது அந்த நிலை இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த சமயத்துல அதை ஈடுகட்டுறது எப்படி? அதனால்தான் அப்கோர்ஸ் இப்ப வந்து ஆர்கானிக் கூட இருந்தால் அதற்கு விலை அதிகமாக கிடைக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்ல 1 கிலோ தக்காளி 10 ரூபாய் என்றால் ஆர்கானிக் தக்காளி 100 ரூபாய் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம நாட்டுல அப்படியெல்லாம் யாரும் விலை கொடுத்து வாங்குற சூழல் இல்லை. நம்ம வந்து வேணா ஒரு 40 ரூபா கிலோவுக்கு கிடைக்கிற அரிசிய 60 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 60 ரூபா கொடுக்குறாங்க, இல்ல 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த அளவுதான் கிடைக்குது, லாபம் கிடைக்குது. இருப்பினும் இது வந்து ஒரு ஒரு நல்ல முன்னேற்றமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா முன்னாடி எல்லாம் இந்த அளவு கூட 2 ரூபா கூட அதிகமா கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா இப்ப வந்து மக்கள் மத்தியில ஆரோக்கியமான உணவு சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குது. அதன் முன்னேற்றமாக இந்த மாதிரி நிகழ்வுகள் வருகின்றன. ஸோ இது வருங்காலங்களில் இது இன்னும் சிறப்பாக உயரும் என்று நம்புகிறேன். அந்த வெளிச்சம் தெரிகிறது. எனவே தைரியமாக ஆர்கானிக் விவசாயத்திற்கு செல்லலாம். ஆனால் அதற்கு தேவைப்படும் அனைத்து கட்டமைப்புகளும், அதற்கு தேவையான ப்ரிகாஷன்ஸ் முன்னேற்பாடுகளும் நாம் கையாள வேண்டும். அப்போதுதான் அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லாக நாம வர முடியும். குறிப்பாக இந்த நம்ம கோவிட் 19 கொரோனா காலத்தில்
இந்த ஆர்கானிக் விவசாயம் வந்து நல்ல பெயர் பெற்றுள்ளது. இந்த எனவே இதை எல்லாரும் பயன்படுத்தி நல்ல பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி வேற ஏதோ கேள்வி இருக்கு இல்லைன்னா நம்ம முடிச்சிடலாம். வேற யாராச்சும் கேட்க வேண்டிய கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் கொடுக்குறேன். விவசாயத்துக்குங்க நல்ல விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்குதுங்க ஜோ. ஆமாமா, நிச்சயமா வந்து இயற்கை விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மிங்ல விளைவிக்கப்பட்ட அரிசி வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க பூலாம்பட்டியில ஒரு மேடம் ஜெயலட்சுமின்னு ஒரு மேடம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிலோ அரிசி 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவங்க வெளியே வந்து பொன்னி அரிசி, வெள்ளை பொன்னி அரிசி 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மாப்பிள்ளை சாம்பார் அரிசி 115 ரூபாய்க்கு விற்கிறாங்க. தாரமங்கலம் பிளாக்ல ஒரு விவசாயி வித்துட்டு இருக்காரு. அதனால இது மாதிரி அந்த மகசூல் குறைவாக இருந்தாலும் கூட அதுக்கு கூடுதலான விலை வந்து இயற்கையா விளையக்கூடிய பொருளுக்கு கிடைக்குது. செப்பரேட் மார்க்கெட் இன்னைக்கு எல்லா மார்க்கெட்டிங்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு மால்ல எல்லாமே டவுன்ல இருக்கக்கூடியல ஆர்கானிக் ப்ராடக்ட் தனியா வச்சிருக்கிறாங்க. எல்லாமே வந்து அதுக்குண்டான ரேட்டும் கூடதான் இருக்கு. வெள்ளம்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளம்னாங்க, நாட்டு வெள்ளம் வந்து ஆர்கானிக் வெள்ளம்னு சொல்லிட்டு 120 ரூபாங்கிறாங்க கிலோ டவுன்ல, சிட்டியில சென்னையில. அப்ப அதுக்குண்டான விலை கிடைக்குது. அது நாட்டு வெள்ளம் 50 ரூபா 60 ரூபா தான் இங்க உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்களை கிடைக்கக்கூடிய எல்லாம் 50 ரூபா 60 ரூபா சொல்றாங்க. அதே 120 ரூபா போட்டுதான் ஆர்கானிக் வெள்ளங்களுக்கு விலை இருக்கு. சென்னையில எல்லாம் அது மாதிரி இருக்கு. அதனால இயற்கை விவசாயம் வரும்போது மகசூல் குறைந்தாலும் கூட நம்ம கூடுதல் விலை கிடைக்குது. அதனால அதை ஊக்குவிக்கணும். அதுல வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. பண்றவங்களை நம்ம ஊக்குவிக்கணும். நல்லது. இப்ப கன்க்ளூடிங் செஷன் மேடம் எடுத்துக்கலாம். தேங்க்யூ மேம். இன்னைக்கு பேசினதுல வந்து இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ண நினைக்கிறேன். இப்ப வந்து சாந்தி சொன்னாங்க நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணினா வந்து சத்து குறையும்னு. ஆமா, சத்து அதுல வந்து அந்த கம்போஸ்ட்ல குறையதான் செய்யும். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஃபிளாட்ஸ்ல மாதிரி இருக்கவங்க கிட்ட நம்ம வந்து எல்லாரையும் வந்து புரிய வைக்க முடியாது. மேகட்ஸ் வரும்போது அந்த புழுக்கள் வரும்போது வந்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும் இங்க. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா நிழலில் உலர்த்தலாம், ஷேட் ட்ரை. அந்த அவங்க வந்து இப்போ வீட்டில் கட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அவங்க வந்து வீட்டு பால்கனி அந்த மாதிரி நிழலில் உலர்த்திட்டு கொஞ்சம் பொடி பண்ணிட்டு அதே கம்போஸ்டில் போட்டிங்கன்னா ஒன்ஸ் அகெயின் வந்து அது அந்த உரம் ஊட்டப்பட்ட உரமாக வந்து அது வந்து மாறிடும். அது ஒன்று. அடுத்தது வந்து வெர்மி வந்து என்றைக்குமே வந்து வெர்மி கம்போஸ்டிங் அது வந்து நம்ம சில விஷயங்களுக்கு வந்து அந்த வெர்மி கம்போஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது வந்து எர்த்வார்ம்ஸ் வந்து அதிகபட்சமா வெளியிலிருந்து வாங்கி வரக்கூடிய எர்த்வார்ம்ஸ் வந்து நெமட்டோட் ப்ராப்ளம் உள்ள பிளான்ஸுக்கு வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுல ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த எர்த்வார்ம்ஸும் வந்து சில டைம் வந்து அந்த வேர்களை கட் பண்ணும். அது வந்து நெமட்டோடுக்கு வந்து ஈஸியா வந்து அது வந்து வே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவு வந்து கோ வித் கம்போஸ்ட், நார்மல் கம்போஸ்டிங் போங்க. அப்படியே வந்து எர்த்வார்ம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்தா கூட நம்ம நாட்டு எர்த்வார்ம்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இல்ல வெர்மி வாஷா நீங்க கொடுக்கறது தான் பெட்டர். வெர்மி கம்போஸ்ட்ல வெர்மி கம்போஸ்டோட வெர்மி வாஷ் போறது நல்லது. அது வந்து இப்ப என்னத்துக்காக வந்து அந்த எர்த்வார்ம் கல்ச்சர் அந்த வெர்மி கம்போஸ்ட் வந்ததுன்னா இட்ஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் ட்ரேட் அண்ட் பிசினஸ். அதுலதான் வந்து வந்து அந்த நம்ம வந்து வெளிநாட்டு எர்த்வார்ம்ஸ் உள்ள கொண்டு வந்து போடுறோம் அப்படிங்கிறது. ஏன்னா அது ஒரு கையில எடுத்தீங்கன்னா 100-200 எர்த்வார்ம் இருக்கும். அதுவும் வந்து சம்டைம்ஸ் வந்து எனிதிங் வந்து மோர்னாலுமே வந்து இட் வில் பி டேமேஜஸ் வந்து வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கும். தென் வந்து காசிநாதன் சார் வந்து இன்னும் ஈல்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வந்து அந்த பசுந்தாள் உரங்கள், பசுந்தாளா நம்ம ஹென்னா டெய்ஞ்சா அந்த இதுகள் வந்து நம்ம வந்து கண்டினியூஸா போட போட வந்து நல்ல ரிசல்ட், ரிமார்க்கபிள் ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதுல. ஆனா வந்து நம்ம வந்து எல்லா ஆர்கானிக் அங்க இடு பொருட்கள் பேசும்போது நம்ம பேச ஆரம்பிக்கிறது வந்து பஞ்சகாவியம்ல இருந்து தான் பேச ஆரம்பிப்போம். ஆனா அதற்கு முன்னாடி நீங்க பயிர்கள் போடுறதுக்கு முன்னாடி பசுந்தாள் உரங்கள் வந்து உங்க இதுல வந்து சன் எம்போ டெய்ஞ்சாவோ இது வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஈல்டுல வந்து உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். ஆனா கிராப் ரொட்டேஷன்ல வந்து நம்ம வேற பயிர்கள் போகாம கொஞ்சம் வந்து திரும்பியும் வந்து இந்த பசுந்தால் பயிர்களே நம்ம வந்து கொடுக்கணும். கரெக்டான அந்த கிராப் ரொட்டேஷன் திரும்பி திரும்பி போட்ட இடத்துலயே அதே பயிர்கள் போடாம இருக்கிறது, இந்த மாதிரி சில நுண்ணும் ஒரு சில டிப்ஸும் வந்து நமக்கு வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணும். இது வந்து இந்த கிரீன் லீஃப் மெனியூஸ் அண்ட் கிரீன் லீஃப் கிராப்ஸ் போட்டு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து நாங்க வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்ம்ல வந்து கண் கூட பார்த்தோம். 1 இயர்ல வந்து தே ஹவ் இம்ப்ரூவ் த ஈல்ட்
டிராஸ்டிக்கலி ஒன்லி வித் ஆர்கானிக். கடலைக்காய் பண்ற அந்த இது உளுந்து பண்ற இலைகள் எல்லாமே வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சாயில இன்புட் பண்றோமோ அதுலதான் ஈல்டு இருக்கும். பிளான்டோட குரோத்தே கிடையாது. நம்ம வந்து சாயில வந்து சாயில் ஹெல்த் எவ்வளவுக்கு எவ்வளவு மெயின்டைன் பண்றோமோ அதுதான் அந்த கான்செப்ட்ல நம்ம வந்து யோசிக்கணும். ஓகே சார், தேங்க்யூ சூர்யா. நல்ல வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குன்னா நண்பர்கள் கேட்கலாம், அல்லது நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற எதுவும் பேசுறீங்களா யாரும்? சொல்லுங்க சார், ராமச்சந்திரன் சார் பேசு. சரி, இப்போ அவர் நண்பர் குணசேகரன் சொன்னார் இந்த மாதிரி விலையில் நல்ல வர கிடைக்கிறார், சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அது வந்து இந்த ஆர்கானிக் தான் சொல்கிறதுக்கு இது சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களாங்கிறது தெரியணும். ஒன்று, அந்த சர்டிஃபிகேட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குங்கிற அட்ரஸ் முன்னாலே ஒரு தடவை இதே மீட்டிங்கில் நான் கேட்டேன், நர்மதா வந்து சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வரல அந்த அந்த ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய இடம், அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே எனக்கு வந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். மெசேஜ் அனுப்புங்க. அது இல்லாட்டி நம்ம வந்து தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்களும் பண்றாங்க. அதான் எனக்கு அந்த டீடைல்ஸ் பூராமே மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் குரூப்ல போட்டு விட்டுறேன். ஆமா, ஃபார்ம் கிராஜுவேட் போட்டு விடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏற்கனவே நமக்கு தமிழ்நாடு சீட் சர்டிபிகேஷன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட சிஸ்டர் டிபார்ட்மெண்டாக விதை சான்றளிப்பு துறை மற்றும் அங்கக சான்றளிப்பு துறைன்னு சொல்லி ஒரு துறை செயல்படுது. அதுல வந்து தமிழ்நாடு பூராவுமே ஒரு 6-7 இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு ரீஜன் வைஸ் மாவட்டங்கள், 2-3 மாவட்டங்களுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாங்க. அவங்க ஆய்வு செய்து சர்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அதுக்கு வந்து 3 இயர்ஸ் நடைமுறை காலம் தேவைப்படுது. இப்போ 3 ஆண்டுகள் நாம வந்து கிளீன் விவசாயம், சுத்தமான விவசாயம், நஞ்சில்லா விவசாயம் செஞ்சால்தான் அவங்க சர்டிபிகேட் கொடுப்பாங்க. பட் அந்த சர்டிபிகேட் நீங்க சொல்ற மாதிரி, ராமச்சந்திரன் சார் சொல்ற மாதிரி நடைமுறையில எல்லாரும் சர்டிபிகேட் பார்த்து வியாபாரம் பண்ணவும் இல்லை, சர்டிபிகேட் பார்த்து யாரும் வாங்குறதும் இல்லை இன்றைய நடைமுறையில். பட் 4வது வட்டத்துல அது வந்துடும். அந்த உற்பத்தி அதிகமாகவோ வியாபாரம் அதிகமாகவோ வரும் பட்சத்தில் அரசு தலையிடும். அன்னைக்கு நாம வந்து இதெல்லாம் முறையான விற்பனை நடக்கும். இருந்தாலும் அந்த சூர்யா நர்மதா மேடம் மாதிரி அந்த தகவல்கள் நமது குழுவில் பகிர்ந்து கொள்ளப்படும் என்ற விவரத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக சாந்தி சிவகுமார் அவர்கள் ஏதாவது கருத்து சொல்ல விரும்பினா சொல்லலாம். அதற்கு முன்னாடி சார், இப்போ அவங்க வந்து ஆனா வந்து இன்னைக்கு குணசேகரன் சார் சொன்ன மாதிரி அந்த சர்டிபிகேட் லேபிள் இல்லாம நம்ம வாங்குறோம் அப்படின்னு ஆர்கானிக் ஃபுட்டா அதை நினைச்சு நம்ம வாங்குறோம்னு அது நம்ம திருப்தியிலதான் வாங்குறோம். கன்சியூமர் கோர்ட்டுக்கோ எதுக்குமே வந்து நீங்க வந்து கன்சியூமர் ரீட்ரெஷலுக்கோ இல்ல இந்த விலை இல்லை எனக்கு இந்த ப்ராடக்ட் சரி இல்லை இது ஆர்கானிக் இல்லைன்னு நீங்க வந்து அது வந்து எங்கேயுமே போய் வந்து நீங்க வந்து பேச முடியாது. அதே மாதிரி வந்து இப்ப வந்து 120 ரூபான்னு அந்த நாட்டு சர்க்கரை விற்கிறதும் வந்து இன்னைக்கு வந்து இப்போ நாங்க வந்து ஃபார்மர்ஸ் ப்ராடக்ட் டைரக்டா பண்ணிட்டு இருக்கோம், அதே நாட்டு சர்க்கரை நம்ம 90 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ 120 ரூபாய்க்கு நீங்க போய் வாங்குறது லிட்ரலி ஆர்கானிக்கா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து சப்போஸ் வந்து அவங்க ஆர்கானிக்னு சொல்லி அதை வித்து ஒரு பிரைசிங் பண்ணிட்டு அந்த கன்சியூமர் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி இட்ஸ் நாட் ஆர்கானிக், அதுல டாக்ஸிக் ரெசிடியூவல் வந்து இவ்வளவு இருக்கு, இட் கான் கம் அண்டர் திஸ் லெவல் வந்ததுன்னு அந்த கம்பெனி ஹாஸ் டு ஷேர் தி ஃபைன். அந்த ஃபைன் அவங்க பே பண்ணணும். அதுதான் அதில் வந்து அதனால்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து டாக்ஸிக் ஃப்ரீன் வீங்க. நீங்கள் வந்து ஆர்கானிக் சர்டிஃபை ஒரு ப்ராடக்டை பண்ணலைன்னா சர்டிஃபை இல்லாத ப்ராடக்டை வந்து டாக்ஸிக் ஃப்ரீ நஞ்சற்ற பொருள் அப்படின்னு பண்ணுங்கள், இல்லாட்டி நயம் பொருள்னு வீங்க. ஆர்கானிக்குன்னு நீங்கள் வந்து லேபிள் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேஷன் இருந்தால்தான் வேலிடிட்டி, இது வந்து லீகலி வேலிடிட்டி வந்து அன்னைக்கு தான் வரும். இல்லாட்டி ஃபார்ம் ஃப்ரெஷ் ப்ராடக்ட்னு விற்கலாம், இல்லைன்னா நஞ்சற்ற பொருள் நீங்க விற்கலாம். அதாவது ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த இதுல வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருங்க. அதாவது எங்க ஊர்ல கோயில்பட்டியில ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி வச்சிருக்கிறோம்,
அதுல சில விவசாயிகள் வந்து அதை செய்யணும்னு விரும்புறாங்க, அது சர்டிபிகேஷன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காகத்தான் நான் பல தடவை கேட்டேன். ஆனா நீங்க கொடுத்தீங்கன்னா அதை வச்சு இங்க சர்டிஃபை பண்ணியே நம்ம லேபிள் போட்டே செய்யலாங்கிறது தான். நேரம் போறீங்கன்னா சார் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டையும் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுல வந்து பார்ட்டிசிபேட்டரி குரூப் சர்டிபிகேட்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து அவங்களுக்கு வந்து விலை வந்து குறைவா அந்த சர்டிபிகேஷன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கேன் டூ. அது வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட் நான் உங்களுக்கு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் குரூப்லயும் போடுறேன், இப்ப சாட் பாக்ஸ்லயும் போட்டிருக்கேன். சரி சார், ரொம்ப தேங்க்ஸ். சார் நான் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். கேட்டவங்க அப்படியே கேட்டுட்டு விட்டுடாம அத வந்து பிராக்டிக்கலா பண்ணனும் சார், அது மட்டும்தான். தேங்க்யூ. இன்றைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பானதாக அமைந்தது, நல்ல ஒரு தகவல்கள் டாக்டர் சாந்தி சிவகுமார் அவர்களால் நமக்கு பகிரப்பட்டது. மேலும் அதை விட மிஞ்சும் வகையில் நமது இன்ட்ராக்ஷன் எல்லோரும் அதில் நிறைய ஆர்கானிக் விவசாயிகள் கலந்துருக்கிறதுனால அவங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அபரிமிதமாக இருந்தது. நம்ம இன்றைய மீட்டிங்க்கு வலு சேர்த்தது அது. இப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சாந்தி சிவகுமார் நிறைய நிகழ்ச்சி, நமக்கு 168 நிகழ்ச்சியில எப்படியும் அவங்க ஏறத்தொகைய பாதி நிகழ்ச்சி அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன எப்படியும் ஒரு ஒரு சுமார் 50 நிகழ்ச்சிகளுக்கு மேல நமது குழுவில் அவங்க பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நமது குழுவின் சார்பிலும் எனது சார்பிலும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் தெரிவித்த நமது குணசேகரன் சார், ராமச்சந்திரன் சார், கந்தசாமி சார், கவிதா மேடம், இவங்க சரோஜினி மேடம் and others, சுப்ரமணியன் சார் பேசுகிறேன். ஸோ அனைவருக்கும் நமது குழுவின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது குழு சிறப்பாக செயல்பட இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நல்லபடியாக நடத்தி செல்வதற்கு நமக்கு ஒத்துழைப்பு தரும் பொவைஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தார், குறிப்பாக அதன் நிர்வாக இயக்குனர் திருமதி சூரிய நர்மதா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க வந்து நமக்கு இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்றது மட்டுமல்லாம நமக்கு தகுந்த தொழில்நுட்ப ஆலோசனைகளும் வழங்கி வர்றாங்க நம்ம குழுவின் சார்பில். ஸோ அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது குழுவின் கோ அட்மின்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் விரைவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம்.